தூய தேவ ஆவியானவரை ஆராதிக்க நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஓய்வு நாள் காலை வேளையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, மகிமையா எங்களுக்கு கொடுத்திருக்கிற நாளுக்காய் ஸ்தோத்திரம். உலகமே அப்பா ஸ்தோத்திரம், பலவிதமான ஆண்டவரே இன்னல்களில் கடந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் கர்த்தர் எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வந்திருக்கிறீரே, இம்மட்டும் எங்களை நடத்துகிறீரே. ஹல்லேலூயா. இயேசப்பாமை ஸ்தோத்திரமாய் உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், இயேசப்பாமை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உங்க மகிமை எங்க மத்தியில இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து குடும்பம் குடும்பமாய் சேர்ந்து உட்கார்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆராதனையின் ஆரம்ப வேளையிலே தேவ பிரசன்னம் இறங்கி நம்முடைய இல்லங்களை நிரப்பும்படியாக பிசாசுடைய எல்லா விதமான சதி ஆலோசனைகளும் திட்டங்களும் ஆராதனைக்கு விரோதமாய் இருக்கிற அவனுடைய கிரியைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய கரத்துல கொடுங்க. ஆவியானவரே இன்றைக்கு எங்க கூட நீங்க அசைவாடுங்க, எங்க கூட பேசுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ஆராதிக்கிற அந்த நேரம் ஆண்டவரே உம்முடைய பலத்தால எங்களை இடை கட்டுங்க ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்து ஆராதிக்கிறோம். We are not worshipping the unknown God. ஆண்டவரே உம்மை குறித்து நாங்கள் அறிந்து உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனையில நீர் பிரியப்படுவீராக, சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்வீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நாம் ஒன்றாய் கூடி கர்த்தரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்வாராக. மெல்லற இருக்கிற இடத்துல சுகந்த வாசனையாய் உற்சாகத்தோடு நம்முடைய சிந்தைகள் எல்லாம் ஆராதனையிலே செலவு செய்து யாரும் அங்கிங்கே நடந்து கொண்டு திரிந்து கொண்டு இருக்காமல் நம்முடைய வேலைகளை எல்லாம் ஆராதனை வேளையில செய்யாமல் அமர்ந்து இருந்து இரண்டு மணி நேரமும் கர்த்தரை ஆராதித்தவருடைய வார்த்தையை நாம் தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் சேர்ந்து அவரை பாடி அவருடைய மகத்துவத்தை சொல்லி நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தலாம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். கை தட்டி பாடுங்க. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். அவர் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லவை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். கமண்டலர் சேர்ந்து. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். மகத்துவத்தை பாடுவோம். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. நீ மூச்சு விட்டார் கடலை பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது
பிளந்த கடல் ஒன்று சேரும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் சங்கம கைத்தட்டி ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் காற்றை அனுப்பி கரியை கொடுப்பார் கல்லை பிளந்து தண்ணீர் தருவார் ஒரு காற்றை அனுப்பி காடையை கொடுப்பேன் கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவேன் அவருக்கு முடியாதது என்று ஒன்றுமில்லை சேர்ந்து பாடிக்கத்தில் நாம் மகிமைப்படுத்துவோம் காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி கல்லை பிளந்து தண்ணீர் கொடுப்பி காற்றை அனுப்பி காடை கொடுப்பி கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருவி உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் பாடுவோம் மக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் எல்லாரும் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் ஒருவர் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும் என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும் பாடுவோம் சேர்ந்து வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும் என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும் என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் பெரியவர் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து ஹல்லேலூயா உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஒருவராய் அவர் பெரிய அதிசயம் செய்கிறவர் அவருக்கு உதவி தேவையில்லை அவர் நமக்காய் பராக்கிரமமான காரியங்களை செய்கிறவர் ஹல்லேலூயா ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும் என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும் அந்த அடியை நம்ம திரும்ப பாடி அவருடைய நாமத்தை நாம் ஆராதிக்க போகிறோம் ஆமென் வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும் பாடுவோம்
என்னெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னா, வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என்னெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீயே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அறிக்கிடுவோம், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. கையை தட்டி அவருடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் அவரே நம்முடைய வாழ்க்கையில் நின்று ஆமேன், ஹல்லேலூயா, நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். அதனாலதான் மோசே சொன்னார், ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி வேற யாரையும் அனுப்ப வேண்டாம், நீர் வந்தால் மாத்திரம் நாங்கள் செல்லுகிறோம். ஏனால் அவர் ஒருவரே நிகரில்லாத வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட நாம் பாடப்போகிறோம். ஒரு மலையாள பாடல், ஏற்கனவே நாம் இந்த பாடல் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நாம் எல்லாரும் ஒரு மலையாள பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு வாக்குமதி, அது என்ன, அது எனக்கு அதுமதியே என்று சொல்லி பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு வாக்குமதி எனக்கு அதுமதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அதுமதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அதுமதியே. கை தட்டி உற்சாகமா சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு அதுமதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அதுமதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அதுமதியே. என்னை புறத்தகத்துவரான் நான் போராத்தவனானே, என்னை கூட நிரப்பானும் நான் போராத்தவனானே, என்னை புறத்தகத்துவரான் நான் போராத்தவனானே, என்னை கூட நிரப்பானும் நான் போராத்தவனானே. ஒரு வாக்குமதி எனக்கு அதுமதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அதுமதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அதுமதியே. உங்க வார்த்தை போது ஆண்டவரே சொல்லுங்க. ஓ எனக்கு அதுமதியே, ஒரு வார்த்தை போதும் எனக்கு அது போதும், ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். பாடுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவே எனக்கு அது போதும், ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவே எனக்கு அது போதும். உம்மால் முடியாதது என்று சொல்ல ஒன்றுமில்லை, அதிகாரத்தில் உம்மை போல் யாரும் இல்லை. நீ சொன்னால் என் வாழ்க்கை மாறும், நீ சொன்னதே நினைவுகள் மாறும். பாடுவோம் சேர்ந்து. அசாத்தியம் ஒன்றும் நின்னில் நான் காணும் இல்லை, அதிகாரத்தில் நின்னே போல் யாரும் இல்லை. அசாத்தியம் ஒன்றும் நின்னில் நான் காணும் இல்லை, அதிகாரத்தில் நின்னே நான் யாரும் இல்லை. என் ஜீவிதம் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால், என் நினைவுகளும் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால், என் ஜீவிதம் மாறும். பாடுங்க. ஒரு வாக்கு நீ பரஞ்சால், என் நினைவுகளும் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால். உச்சகமா. நீ பரஞ்சால் தீனம் மாறும், நீ பரஞ்சால் மரணம் மாறும், நீ பரஞ்சால் தீனம் இயேசுவே. நீ பரஞ்சால் மாறாததொன்னுள்ளோ, இயேசுவே நீ பரஞ்சால் மாறாததொன்னுள்ளோ. ஒரு வாக்குமதி சொல்லுவோ, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும்,
வார்த்தை சொல்லும் என்னை பார்த்து சொல்லுங்கப்பா ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொல்லுங்கப்பா சொல்லுங்க எனக்கு அது போதும் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும் புறத்தகத்துவரான் நான் போராத்தகனானே என்னை கூட நிரப்பானும் நான் போராத்தவனானே என்னை புறத்தகத்துவரான் நான் போராத்தவனானே என்னை கூட நிரப்பானும் நான் போராத்தவனானே ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே ஒரு வாக்குமதி குடி ஆராதிப்போம் சேர்ந்து ஓராபல சாந்தரா எனக்கு அது மதியே ஒன்ஸ் அகைன் ஒரு வாக்குமதி எஸ்ஐயா எனக்கு அது மதியே ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே நான் புகழ்ந்து பாட ஒருவரும் இந்த பூமியில் இல்லை இயேசுவை போர் நல்லவர் ஒருவரும் இல்லை என் நிராசைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார் என் பிளவுகள் எல்லாம் மாறும் நீர் வந்தால் என் பாவம் மாறும் என் சாபம் மாறும் இயேசுவே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு புகழ் என்னாலும் இப்பூமியில் இல்லை இயேசுவினை போல் சேஷன் வேறு யாரும் இல்லை எனக்கு புகழ் என்னாலும் இப்பூமியில் இல்லை இயேசுவினை போல் சேஷன் வேறு யாரும் இல்லை என் நிராசைகள் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சா என் நினைவுகளும் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சா என் நிராசைகள் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சா என் பிளவுகளும் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சா நீ பரஞ்சால் பாவம் மாறும் நீ பரஞ்சால் சாபம் மாறும் நீ பரஞ்சால் பாவம் மாறும் நீ பரஞ்சால் சாபம் மாறும் இயேசுவே நீ பரஞ்சால் மாறாததொன்னுள்ளோ இயேசுவே நீ பரஞ்சால் மாறாததொன்னுள்ளோ ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே நீ சொன்னால் ஆகாதது ஏதாகிலும் உண்டா அப்பா உங்க வல்லமை பெரியது ஆண்டவரே ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே உற்சாகமா கைகளை தட்டி பாடுவோம் எனக்கு அது மதியே ஒன்ஸ் அகைன் ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே ஒரு முகத்தகத்துவரான் நான் போராத்தவனானே என்னை கூட நிரப்பானும் நான் போராத்தவனானே என்னை புறக்ககத்துவரான் நான் போராத்தவனானே என்னை கூட நிரப்பானும் நான் போராத்தவனானே ஒரு வாக்குமதி கைகளை தட்டி உற்சாகமா அது மதியே ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும் ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவே என்னை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுங்கப்பா என் கவலைகள் மாறட்டும் ஒரு வார்த்தையை சொல்லும் என் துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆற்றட்டும் இந்த காலையில் உம்முடைய வார்த்தைகளை தேற்றட்டும் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும் அசாத்தியம் ஒன்றும் என்னை நான் காணும் அதிகாரத்தில் நின்னை போல் யாரும் என் ஜீவிதம் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால் என் நினைவுகள் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால் நீ பரஞ்சால் தீனம் மாறும் வியாதிகள் எல்லாம் மாறும் நீ பரஞ்சால் மரணம் எல்லாம் மாறும் படுவோம் இப்பொழுது எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் மாற்றுகிறார் சாத்தியம் ஒன்றும் நின்னில் நான் காணும் இல்லே அதிகாரத்தில் நின்னே போல் யாரும் இல்லே பாடுவோம் அசாத்தியம் ஒன்றும் நின்னில் நான் காணும் இல்லே அதிகாரத்தில் நின்னே போல் யாரும் இல்லே என் ஜீவிதம் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சா என் நினைவுகளும் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சா என் ஜீவிதம் மாறும் சொல்லுங்க ஒரு வாக்கு நீ பரஞ்சா என் நினைவுகளும் மாறும்
व्याधि आराधने देवने आराधने राजने कई उयर्ती आराधने देवने आराधने राजने आराधने 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 ुरे आराधने 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 नारुरे आराधने देवने आराधने राजने आराधिप आराधने देवने आराधने आराधने कैगले उयर्ती एल्लारुम कई विट्टु पोन पोदुम अवर नम्मै अणैत्तु कोंडारे उनक्कु नान इरुक्किरेन् एन्रु सोन्नारे आराधने एन् देवने आराधने 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 कई उयर्ती अवरे आराधिप्पो हालेलुया आराधने आराधने आराधिंग कण्णिल्ले कण्णीर वडिय उयर्ती कई कई उयर्ती
அசைந்து அவரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. நீர் என்னை கண்டீரே நன்றி ஐயா. நீர் என்னை கண்டீரே நன்றி ஐயா. நீர் என்னை கண்டீரே நன்றி ஐயா. நன்றியோடு நீர் என்னை கண்டீரே நன்றி ஐயா. நீர் என்னை கண்டீரே நன்றி ஐயா. நீர் என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு பலத்தோடு ஆராதித்து முழு பலத்தோடு அன்பு கூறுவோம். அவரை ஆராதிப்போம். ஆராதனை 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 இசையா. ஆராதனை 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 ஆராதனை. ஒரு வாக்குமதி ஒரு வாக்குமதி எனக்கு அதுமதியே. ஒரு வாக்குமதி வாக்குமதி எனக்கு அதிமதி. வாசல பேசி ஒரு வாக்குமதி ஒரு வாக்குமதி ஒரு வாக்குமதி ஆவியில நிரம்பே. ஒரு வாக்குமதி தேவாவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இந்த காலவெளியில இப்படிய வார்த்தைகளை பார்த்து பேசட்டும். எங்களை உற்சாகப்படுத்தட்டும். தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற தேவன், பயங்களை மாற்றுகிற தேவன். பூட்டப்பட்ட வீட்டுக்குள் பயந்திருந்த சிஸ்டர்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொன்னவரே இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லும். அதுமதியே ஒவ்வொருவரையும் உங்க பிரசனம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பிரசனம் தொடங்குறதற்காய் ஸ்தோத்திரம். வியாதிகளை நீ சுகமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். தனிமை உணர்வுகளை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எதிர்கால பயங்களை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வாக்குமதி எனக்கு மதியே. ஒரு வாக்குமதி எனக்கு மதியே. ஹல்லேலூயா. உங்க வார்த்தை போதும் ஆண்டவரே. இந்த காலவெளியில அப்பா உம்முடைய வார்த்தை எங்களை தொட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அவரை ஆராதிப்போம். ஓ ராமா மாமா சாத்தர வர வர வல 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 ரிகவல வல 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 சந்தர வர வல வர வல 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 ரிகமன மன 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 சந்தர வர வல 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 ரிகவல வல 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 வல. எல்லாரும் ஆராதிங்க. எல்லாரும் வாயை திறந்து உன்னதமானவர் ஆராதிக்கிற நேரம் இது. அவருடைய நாள், அவருடைய ஓய்வு நாள், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமையா ஆராதிக்கிறோ. அவருக்கு ஆராதனையை செலுத்துவோம். அப்பாமுக்கு ஸ்தோத்திரம். அப்பாமுக்கு ஸ்தோத்திரம். அப்பாமுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனையை அவருக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா ரபபல சகர பல 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 பலபா ரீ பல பல பர சந்தர பரதுரி அந்தர பரபா. அந்நிய பாஷையில் பேசி என் தெய்வமேமை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேலிரங்கட்டும் எழும்பி நின்று கைகளை உயர்த்தி நறுமண பொருள்களும் எல்லாரும் சேர்ந்து ஆராதிங்க ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மே உயிரங்கட்டும் அபிஷேகநாதரே உம் அபிஷேக தைலத்தா பலத்தின் மேல் பல நடைய உம் அபிஷேகம் ஊற்றிடும் எல்லாரும் கேட்போம் அபிஷேகநாதரே இந்த காலவெளியில பவர்ஃபுல் அனாயிண்டிங் நம்ம மேல மூடி இருக்கட்டும் பலத்தின் மேல் பல நடைய உம் அபிஷேகம் நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மே இறங்கட்டும் கைகளை உயர்த்தி மன பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா பூமியின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அந்த அபிஷேகம் இயேசுவின் இரத்தத்தில் மூலமாய் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம் பழைய ஏற்பாட்டிலே தைலமாய் ஊற்றப்பட்டது புதிய ஏற்பாட்டிலோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் அது நம்மேல் ஊற்றப்படுகிறது நம்மேல் இருக்கும் போது உலகத்தில் பிரவாகித்து வருகிற எந்த யோர்தானும் நம்மை புரள முடியாது எந்த நோய்க்குரியமையிலும் நம்மை அணுக முடியாது சேர்ந்தவரை ஆராதித்து அந்த நறுமண தைலத்துக்குள் மூழ்குவோமா பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே சொல்லுங்க பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகம் ஊற்றுவீர் இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகம் ஊற்றுவீர் கைகளை உயர்த்தி நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மே இறங்கட்டும் நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் ஒலிவ எண்ணெயை போல பிழியப்பட்டவருடைய இரத்தம் நம்ம மேல் இறங்கி வரட்டும் அபிஷேக தைலமா கைகளை உயர்த்தி இப்பொழுது அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது ஜீவாதிபதியை நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறவரை ஆராதிப்போம்
பொருள்களும் ஓலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமாய் அபிஷேக தைலமாய் என் மேல் இறங்கட்டும் என்னை பாதுகாத்துக் கொள்கிற மருந்தா மறுமல பொருள்களும் என் மேல் இறங்கட்டும் ஓலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு சருமத்தின் மேல் அது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அனுபவிங்க அந்த பிரச்சனத்தை அனுபவிங்க. பழைய ஏற்பாட்டில் எண்ணெயாய் வார்க்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகமாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வசனத்தின் மேல ஊற்றப்பட்டு உன் தாடி வழியாய் வழிந்து உன் பாதம் வரை அது உன்னை பாதுகாக்கிற அரணாய் உன்னை மூடுகிறது. ரீமனா சந்தரா இயேசுவே. அப்படியே சமூகத்துல நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே முழங்கல்ல நின்று ஆண்டவரை பார்த்து பரிசுத்தாவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. முழங்கால நின்று ரெண்டு கையை உயர்த்தி கண்களை ஆனந்த கண்ணீர் வழி அப்பாவை பார்த்து அங்கங்க வேடிக்கை பார்க்காம தேவ பிரசன்ன நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவே உம் பாதத்திலே. தலைக்கு மேல கைய கும்பிட்டது போல வச்சு மண்டிடுவே உம் பாதத்திலே. மறப்பேனும் உமது அன்பை, நான் மறப்பேனும் மேல கைய வச்சு அந்த உரிமையோடு ஓ எபினேசரே ஆசையா ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவே உம் பாதத்திலே சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு நான் எங்கே போவேன், நான் எங்கேயோ சென்று பார்த்தேன், என்னை
தேடி என் பின்னே வந்தீரையா எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா என்னை தேடி என் பின்னே வந்தீரையா சொல்லுங்க என்னை தேடி என் பின்னே என்னை தேடி யார் என் பின்னாடி வரலப்பா என்னை தேடி என் பின்னே வந்தீரையா கைகளை உயர் மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவே உம் பாதத்திலே மண்டியிடுவே உம் பாதத்திலே பாடுவோம் மறப்பேனோ நான் நிர்மூலமாகாமல் என்னை காத்திரையா எங்கேயோ நான் விழுந்து போயிருக்கணும் என் வாழ்க்கையே அழிஞ்சு போயிருக்கணும் கடும் கோபம் என் மேல வந்தப்போ என்னை அழிக்காம கனிவா என்னை தேற்றினீரே இன்னும் என்னை தேற்றுவீங்கப்பா சொல்லுங்க நீரன் மேல் வைத்த உம் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா நீரன் மேல் வைத்த உம் கிருபை நெஞ்சு மேல கையை வச்சு சொல்லுங்க நிர்மூலமாகாமல் காத்தீரையா கடும் கோபத்தார் என்னை அடித்தாலுமே கடும் கோபத்தார் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீ தேற்றினீரையா கனிவாக என்னை தேற்றினீரையா கனிவாக என் நெஞ்சு மேல கையை வச்சு என்னை அடிச்சு அப்படியே தள்ளிடலாண்டவரே என்னை தேற்றி திரும்பவும் என்னை தேடி வந்து சரி வா என் கூட சேரு என் கூட திரும்பவும் நீ வா நம்ம சேர்ந்து போவோம்னு என் கையை பிடிச்சிங்களே மறப்பேனோ அந்த அன்பை நான் மறப்பேனோ அந்த நாளை மண்டியிடுவே உம் பாதத்திலே நான் நல்லவனா இருந்தா இந்த உலகத்துல எல்லாரும் என்ன நேசிப்பாங்கப்பா என்னால பிரயோஜனம் இருக்குன்னா எல்லாரும் என்ன நேசிப்பாங்கப்பா ஆனா நான் உம்மட்ட ஒரு நாள் கூட நல்லவனா இருந்தது இல்லை ஒரு நாள் கூட நான் உம்மை சந்தோஷப்படுத்தினதே இல்லை ஆனா கிருபையா என்ன மன்னித்தீரே மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ கண்கள கண்ணீர் வடிய ஆராதனை இந்த கடைசி நிமிடத்துல அவரை பாடி ஆராதிப்போம் ஏ உம் பாதத்திலே மண்டியிடுவே உம் பாதத்திலே அப்பா நிற்கிறார் அருகாமையில வந்து நிற்கிறார் சகோதரியே உன் கண்கள் வந்து வடிந்து கொண்டிருக்கிற கண்ணீரை அவர் பார்க்கிறார் உள்ள முடைந்த அவரை நீ ஆராதிக்கிறாயே வித் எ ப்ரோக்கன் ஹார்ட் அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆண்டவரே நீ பழிய விரும்புகிறதில்லை விரும்பி நான் செலுத்துவேன் ஆனால் நீ விரும்புகிறதோ நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் அந்த ஆவியை நீர் புறக்கணியே இந்த காலவெளியில நொறுங்குண்டும் நறுங்குண்டும் இருக்கிற இருதயத்தை அவர் பார்க்கிறார் உன்னை தேற்றி கொண்டிருக்கிறார் உன் சரீரத்தின் மேல் அவருடைய கை படுகிறது ஓ அந்த தொடுதலை அனுபவி ஏசப்பா சிந்தை வேற எங்கே திசை திரும்ப என்ன தொடுங்கப்பா நீ இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு வயிற்று வழியோடு துடித்துக் கொண்டிருக்கிற அருமை
அருமையான சகோதரியே இப்பொழுது கேளு ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா அருமையான சகோதரனே கேளு என்னை தொடுங்கப்பா இந்த ஆராதனை வேளையில இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழி ஒன்றும் அறியாம் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா உன்னை மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா சொல்லுங்க மறப்பே பெத்த பிள்ளைங்க உன்னை மறந்துருக்கு ஒரு 5 ரூபா காசு கூட கொண்டு வந்து கொடுத்து என்ன பார்க்கல இந்த நாட்கள் நான் தனிமையா கிடக்குறேன் பெத்து வளர்த்தனே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாருமே தாயே அவர் உன்னை மறக்கல ரொம்ப சகோதரனே அவர் உன்னை மறக்கல எல்லாரும் உன்னை மறந்திருக்கலாம் நிர்கதியா நீ நின்று கொண்டிருக்கலாம் மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா கரங்களை உயர்த்தி மறப்பேனோ அந்த நாளை மறப்பேனோ அந்த நாளை மண்டிடுவே உம் பாதத்திலே மண்டிடுவே உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையா கைகளை உயர்த்தி அசைத்து அவரை ஆராதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் ஓ ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை இந்த காலவேளையில ஒரு சிரசின் மேல் அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார் உண்மையாகவே நான் சொல்லுகிறேன் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆராதித்துக் கொண்டு ஒவ்வொருவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆராதனை துணையாளரே ஆராதனை கைகளை உயர்த்தி அசைத்து எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை ஒரு விஷயம் சொல்லுவோமா எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேன்னு சொல்லுங்க அப்பா சத்தியமா என் ஜீவன் நாளெல்லாம் உம்மை மறக்காமல் ஆசையாய் உமக்கு பின்பாக நான் வருவேன் அப்பா ஆசையாய் உமக்கு பின்பாக வருவேன் மறப்பேனோ நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டிடுவே உம் பாதத்திலே அப்பா மண்டிடுவே உம் பாதத்திலே இயேசு ராஜா எவ்வளவு மேக்சிமம் உடைய சமூகத்தில் உன் கண்ணீரை சிந்த முடியுமோ எல்லாவற்றையும் சிந்திடுவேன் யாரிடத்தில் நான் போய் அழுவேன் என்று சொல்லி அடக்கி வைத்து வைத்து வைத்துள்ள உன் பாரங்கள் எல்லாம் இந்த ஓய்வு நாள் காலவழி அவருடைய பாதத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது உன் அருகாமையில் தான் அவர் நிற்கிறார் ஒருவேளை நீ ஒரு மொபைல் போனுக்கு முன்னாடியோ டிவிக்கு முன்னாடியோ உட்கார்ந்து இருக்கலாம் ஆனா அவர் உன் வீட்டுக்குள்ள வந்து நிற்கிறார் உன் கண்ணீர் தரையில விழல மனுஷன் எத்தனை நாள் உன் கண்ணீரை பார்த்து ஏளனமா பேசியிருக்கிறான் இன்னைக்கு உன் கண்ணீர் ஒரு வேலிவான இடத்துல விழுந்துட்டு இருக்கு உன் கண்ணீர் ஒரு வேலிவான இடத்துல விழுந்துட்டு இருக்கு உன் கண்ணீர் விழுகிற இடத்துல எல்லாம் பசும்புல் மேய்ச்சல் உள்ள இடம் மாய் மாறுகிறது அதிலே உன்னை ஆண்டவர் மேய்க்க போகிறார் இனி வருகிற நாட்கள் அவரோடு நீ சேர்ந்து வாழுகிற நாட்கள் அவரோடு கூட சேர்ந்து நீ நடக்கிற நாட்கள் உன் தோல்வியின் நாட்கள் முடிவு பெறுகிறது நீ பயந்து நடுங்கின நாட்கள் முடிவு பெறுகிறது இன்னைக்கு உன்னை ஆட்கொண்டிருக்கிற அபிஷேகம் ஒரு புத்தியே அத்தியாயத்தை உன் வாழ்க்கையில ஆரம்பிக்குது ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவான் மறப்பேனோ மது அன்
சொல்லுங்க நரசிந்து நான் மறக்க மாட்டேன் உமது அன்பை சொல்லுங்க மறக்க மாட்டேன் உமது அன்பை என் அப்பா மறக்க மாட்டேன் உமது அன்பை மண்டிடுவே உம் பாதத்திலே வாழ்நாளெல்லாம் நீடுவே உம் பாதத்திலே சாகும் வரை மண்டிடுவே உம் பாதத்திலே உயிர் பிரியும் வரை மண்டிடுவே உம் பாதத்திலே ஹல்லேலூயா கொடுத்தலுக்கு அடையாளமாய் ஆராதனையின் இறுதி வேளையில் நேர்முழங்கல் என் கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஹல்லேலூயா 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 மார்போடு அணைப்பாரே மனக்கவலைகள் தீர்ப்பாரே நேச மார்போடு அணைப்பாரே மனக்கவலைகள் தீர்ப்பாரே ஹல்லேலூயா 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 பிரமாகித்து வருகிற வெள்ளம் போல் என் மேல் மோதி அடித்து அதற்குள் எங்களை மூழ்க செய்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்பொழுதும் நம்ம எல்லாரும் அருகாமல் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து கொண்டு நம் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம் பாஸ்டர் அருண் நம்ம தேசத்துக்கான ஜெபத்துக்கு நேரம் நடத்துவாங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆவியில நிரம்பி நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சிறிது நேரம் ஓ அந்நிய பாஷையை பேசி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ரீஹாலா ஷாக்கா பாபா அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது ஹல்லேலூயா ஆவியோடு உண்மையோடு நம்முடைய விண்ணப்பத்தை தேவனுக்கு நேராய் நாம் மீறெடுப்போம் நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாள் நம்முடைய தேசத்தில் நடக்கிற காரியங்கள் நம்முடைய தெருக்களிலே நம்முடைய ஓ அண்டை வீட்டில் நடக்கிற காரியங்கள் அனைத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம் ரே காபாலா தேசத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடுவராக ஆவியானவர் அசைவாடுவராக கண்களை மூடி ஜெபிங்க அப்பா இங்க தேசத்தின் மேல கிருபையா இறங்குங்க உங்க அளவில்லாத கிருபை தேசத்தின் மேல ஊற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்போம் நம்முடைய முழங்கால்களை நாம் முடக்கும் போது ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கும் போது தேசத்தின் மேல ஓ ஹல்லேலூயா நன்மையை செய்ய தேவன் போதுமானவர் தேவன் போதுமானவர் ரி காபாலாதா ரி காமோனோ ஷாந்தா நா காமாலாந்தா நாமோ ரிதா நா காமா மா 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 ரிதா நா பாலாந்தா நா மா 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 ஜெபிங்க ஜெபிங்க ஊக்கமா ஜெபிங்க ஆவில நிரம்பி ஜெபிங்க ஹல்லேலூயா ரி காலாந்தா நா காமா மா வேதத்தை பார்க்கும்போது ஓ எங்கெல்லாம் விசுவாசிகள் கூடி ஜெபித்தார்களோ அங்கே எல்லாம் ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதங்களை செய்கிறதை நம் வாசி
இருக்கிறோமே அவைகள் எல்லாம் சிஷ்டாந்தங்களாக நமக்காய் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே அந்த விசுவாசத்தோடு இந்த ஓய்வு நாளிலே ஜெபிப்போம். வரும் நாட்களில் கர்த்தர் தேசத்தின் மேலே ஓ கிரியை செய்வாராக. ஓ பெருகி கொண்டிருக்கிற இந்த பெருந்தொற்றின் மத்தியில் இந்த வியாதியின் கூறுகளை கர்த்தர் தேசத்தை விட்டு எடுத்து போடுவாராக. ரிகாமாலா ஷாந்தாரா பாபா பா. நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு தேவ பாதுகாப்பு, ஒரு தேவனுடைய அரவணைப்பு தேசத்தின் மேல அலையலையாய் அலையலையாய் அது இறங்கி வரட்டும். ஓ ராமாலா ஷாந்தா ராகாமா. பயத்தோடு ஓ கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களை ஓ தேவன் ஆற்றி தேற்றுவராக. திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரே அவருடைய வார்த்தை தேசத்தின் மேல இறங்கி வரட்டும். இந்த காலை வேளையில அப்பா நாங்களுமை உயர்த்துகிறோம், நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்களுமை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. விசேஷமாய் அப்பா இந்த பெருந்தொற்றுனால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் ஆண்டவரே எங்கெங்கே ஜனங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக, ஆண்டவரே உங்கள் கிருபை இறங்குவதாக. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீங்களப்பா. இந்த வியாதின் கூரை நீ ஒருவர் தானே மாற்ற முடியும். இந்த வியாதியில் இருந்து கர்த்தாவே நீ ஒருவர் தானே ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் கர்த்தாவே. உங்க மகிமை இறங்கி வரட்டும். நாங்க ஜெபிக்கிற நேரமே அப்பா ஒரு அற்புதம் நடப்பதாக. வார்த்தையினாலே சுகத்தை கொடுத்த தேவனுடைய வார்த்தையை எங்க தேசத்தின் மேலே நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. ரிகாமாலா ஷாதா ராபாலாந்தாரே ரஹானந்தோ நோ ஷாந்தா நா காமாமா ரிபாலாந்தா நே காமோ நோ ஷாந்தா நாமா. இப்பொழுதே ஓ ஒவ்வொரு மேலே சுகம் உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக. ரிகாபாலா ஷாந்தா ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பாதிக்கப்பட்டவர்களாம் சரியான முறையில் பராமரிக்கப்பட ஏற்ற மருத்துவ வசதிகள்லாம் கர்த்தர் நீங்கள் உண்டாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னைங்க தேசத்தின் மேலே காணப்படுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா மருந்து தட்டுப்பாடுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர மருத்துவ பணியை செய்கிற ஆண்டவர் இந்த மருத்துவத்துறையை சார்ந்த ஒவ்வொருவரையும் கரத்தில் நாங்கள் தருகிறோம். டாக்டர்ஸ் உங்கள் கரத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவர் நர்சஸ் உங்கள் கரத்தில் நாங்கள் தருகிறோம். அவர் கீழாக நின்று ஆண்டவரை பணி செய்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் உங்கள் கரத்தில் நாங்கள் தருகிறோம். அவர்களை பாதுகாப்பதாக. அதே போல இரவு பகலாய் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் தேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே காவல்துறையினருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மேல அவங்க பாதுகாப்பின் கரம் தங்கட்டும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த வேளையிலும் எங்க தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் எல்லாம் நாங்கள் கரத்துல நாங்கள் தருகிறோம். நல்ல ஞானத்தை நீர் தாரும், நல்ல புத்தியை நீர் தாரும் ஆண்டவர். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஆண்டவர் எப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை உருவாக்க வேணும், ஜனங்களை பாதுகாக்க ஜனங்களுக்கு தேவையான என்னென்ன காரியங்கள் அமல்படுத்த வேணும் என்பது குறித்த ஞானத்தை ஆண்டவரே அவள் இருதயத்தில் கர்த்தரை வைப்பீராக. ராஜா நீர் வைப்பீராக கர்த்தாவே. இன்னும் தற்பிரியர்களாய் சுயநலவாதிகளாய் ஆண்டவரே மற்ற காரியங்களுக்காய் தங்களுடைய சுய கொள்கைகளுக்காக தேசத்தை விற்று போடாதபடிக்கு ஜனங்களுடைய ஜீவனை அற்று போக பண்ணாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல புத்தியை தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோதன லாக்டவுன் நாட்களில் பல பேர் பிழைப்புகள் எல்லாம் இழந்து ஆண்டவரே செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்களே கத்தாவே. அப்பா ஸ்தோதன ஜனங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க, ஜனங்களுடைய தேவைகள் எல்லாம் கத்தி சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் எங்கள் தேசத்தின் மேலே கொலையும் கொள்ளையும் திருட்டும் ஆண்டவரே ஸ்தோதன பெருகாதபடிக்கு அப்பா ஸ்தோதிரம் 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 அப்பா. கத்தர் எங்கள் தேசத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். எங்கள் ஜனங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கட்டளிடும்படியாக ஒப்பு கொடுத்து
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தரே பொறுப்படுத்தி நீர் நடத்துவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நம்முடைய ஜெபங்களெல்லாம் கேட்ட தேவனுக்கு வரதுகரத்தை உயர்த்தி அசைத்து நாம் நன்றி செலுத்துவோமா? அப்பா உமக்கு நன்றி, எங்கள் ஜெபங்களெல்லாம் கேட்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிற ராஜா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் எழுமி நின்று சங்கீதம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 14. நாம் வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 14. நாம் இருக்கிற இடங்களில் நாம் சேர்ந்து வசனங்களை நாம் வாசிப்போம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவனும் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பச்சிக்கிறது போல என் ஜனத்தை பச்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லையே. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். நாம் உட்காருவோம். ஹலேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலும் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற சபையினுடைய விசுவாசிகளுக்கும் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிஎம்சின் சபை சார்பாக நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம சபையுடையதான அறிவிப்புகளை நாம் கவனிப்போம். வருகிற திங்கட்கிழமை, அதாவது நாளைய தினத்திலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும், சிறுவர்களுக்கான விர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் VBS நம்முடைய ஆன்லைன் மூலமாக, அதாவது ஜூம் ஆப்பின் மூலமாக நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாள் காலை வேளையும் சரியாக 10:30 முதல் 12 மணி வரைக்கும் அது ஜூம் ஆப்பின் மூலமாக ஒளிபரப்பாகும். ஆகவே சபையினுடைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக, இந்த காரியங்களுக்காக நீங்கள் ரெடியாகும்படியாக உங்கள் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் சாயங்கால வேளையிலும் சரியாக 7 முதல் 8 வரை நமக்கு ஜூம் ஆப்பின் மூலமாக நமக்கு ஜெபங்கள் நமக்கு நடைபெறும். சனிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 11 முதல் 12:30 வரை அது ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்பாகும். ஞாயிறு ஆராதனை சரியாக காலை 10 முதல் 12 வரை அது ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்பாகும். இவைகளிலே ஏதாவது நமக்கு மாற்றங்கள் உண்டாகுமானால், அதாவது வருகிற நாட்களில் நம்முடைய அரசாங்கம் ஏதாவது நமக்கு தளர்வுகள் கொடுக்கப்படுமானால், அதற்கு ஏற்றாற்போல் நமக்கு மாறுதல்கள் உண்டாகும். அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய சபையினுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஆகவே விசுவாசிகள், இவைகளெல்லாம் நீங்கள் கவனித்து நீங்கள் செயல்படும்படியாய் உங்களை அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் நாம் இருக்கிறவங்களை தலைகளை தாழ்த்தி இந்த புதிய மாதத்தில், இந்த வார நாட்களில், பிறந்தநாள் மற்றும் திருமணம் காண்கிறதான நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காய் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் அப்பா, இந்த மாதத்தில், இந்த வார நாட்களிலே, பிறந்தநாள் திருமணாலை காண்கிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் நிறைவாய் நீர் ஆசீர்வதியும். அப்பா ஸ்தோத்திரம், நீ கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே அவைகள் விலையேற பெற்றது அப்பா. அந்த வாக்கு தத்துவத்துக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் பிள்ளைகள் மேலே பழிப்பதாக. அண்டு ஒரே ஸ்தோத்திர சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அண்டு ஒரே இந்த புதிய ஆண்டுகள் கர்த்தாவே, இந்த புதிய நாட்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விசாலத்தை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அண்டு ஒரு நித்தியமான நமது வெளிச்சம் பிள்ளைகள் வாழ்க்கை பிரகாசிக்க செய்வதாக. அண்டு ஒரே இருதயத்தை சந்தோஷத்தினாலே நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். இருக்கிற இடங்களிலே நம் கரங்களை தட்டி தேவனுடைய தாசனை வரவேற்போம். இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலும் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எங்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். சபையார் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் நிச்சயம் நம்முடைய நிலைமைகளை மாற்றுவார். கலங்காமல் திடமனதாயிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏற்கனவே அறிவிப்புகளை கேட்டது போல
வருகிற திங்கட்கிழமையிலிருந்து காலை 10:30 முதல் 12 வரை விர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் விபிஎஸ் நடைபெறுகிறது. சிறு பிள்ளைகள் எல்லாரும் நம்முடைய குரூப்பில் நம்முடைய ஜூமுடைய ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் தயவுசெய்து லாகின் பண்ணி நீங்கள் சரியாய் 10:25 லாகின் பண்ணி தயவுசெய்து பெற்றோர்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து 12 வரை அவர்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு புஸ்தகங்கள் வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் 3-4 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் போதுமான அளவுக்கு புஸ்தகம் நம்மிடத்தில் இல்லை. நீங்கள் பாஸ்டர் அருண் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஏற்பாடு செய்வார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வருகிற நாட்களில் அரசாங்கத்திலிருந்து வருகிற அறிவிப்புகளுக்கு இணங்க நம்முடைய ஆராதனைகளும் பராமரிப்பு குழுக்களை குறித்த காரியங்களும் உங்களுக்கு அப்டேட் செய்யப்படும். நீங்கள் உங்களுடைய என்ன தேவைகளாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சபையால் முடிந்த உதவியை நாங்கள் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறோம். நீங்கள் பண சிரமமாக இருந்தாலும், மன சிரமமாக இருந்தாலும், ஜப தேவைகளாக இருந்தாலும், பொருளாதார விதமான தேவைகளாக இருந்தாலும், நீங்கள் தயவாய் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்படி உங்கள் அன்போடு கேட்கிறோம். இந்த நெருக்கமான காலங்களில் உதவி செய்கிறதற்காக தான் சபை உங்களோடு கூட நிற்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எல்லா ஊழியங்களும் தடையில்லாமல் மறைமுகமாய், அதாவது தொலைபேசி மூலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. பராமரிப்பு குழுக்கள் ஒருவேளை சபையிலிருந்து உங்களை யாரும் இதுவரை தொடர்பு கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எதையும் மனதில் வைத்து கொள்ள வேண்டாம். வருகிற நாட்களில் உங்களை சந்திக்கவும் வந்து பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் ஆயத்தமாய் காத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபங்களில் தொடர்ந்து ஊழியக்காரர்களுக்காகவும், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியக்காரனாக எனக்காகவும், உதவி ஊழியர்களுக்காகவும், உடன் ஊழியர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாத வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பப் போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:35 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:35 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த மாசம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் என்ன சொன்னார்? மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள். எத்தனை அழகான ஒரு வார்த்தையை எபிரேயனுடைய ஆக்கியோன் மூலமாக சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவன் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் ஆதி, இஸ் ஆல்ஃபா அண்ட் ஹி இஸ் தி எண்ட். அவர் முடிவு, ஒமேகாவாக இருக்கிறார். அவர் உண்டாக்கினவரும் அவரே. உண்டாக்கினவைகளை செழிப்பாக்கி அதை பெருக செய்து நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் பூமியில் உள்ள எல்லாவற்றுக்கும் பொருந்துகிற வண்ணமாய் இன்றைக்கு எத்தனையோ கோடி பில்லியன் ஆண்டுகளானாலும் அன்றைக்கு தேவன் ஆசீர்வாதத்தினுடைய தன்மைகள் குறையாமல் மனிதர்கள் தங்கள் தன்மைகளை இழந்து கொண்டிருந்தாலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்ற வசனத்தின்படி காலங்கள் உருண்டோடி கொண்டு போய் கொண்டிருக்கும் போதும் அவர் அதன் பலனை, பூமியினுடைய சகல பலனையும் மனிதனுக்கு கொடுக்கறதுல உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் தைரியமாய் உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நாம் நிற்பது கடைசி காலம். எந்த மணி துளியிலும் நம்முடைய ஆண்டவர் வரலாம், அல்லது எந்த மணி துளியிலும் மரணத்தை சந்திக்கலாம். We are standing in the very end of these days. இன்றைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்கள் தைரியம் விலையேறப்பட்டது. அந்த வசனம் சொல்வது, நம்முடைய தைரியம் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம். உலகத்தில் சில மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. அவர்கள் உந்தி மனிதனை என்கரேஜ் பண்ணுகிற வார்த்தைகளை அவர்கள் கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், Don't lose your confidence. Work on it. Sure you will win. நீங்கள் சோர்ந்து போகாமல் தைரியமாய் செய்யுங்கள். தைரியமாக, ஒரு வியாதியஸ்தனை நம்ம மருத்துவமனையில் பார்க்க போகும்போது தைரியமாயிரு, ஒன்றும் ஆகாது,
நீ நல்லாயிருவ அப்படி சொல்ற பேச்சு அநேகரை உற்சாகப்படுத்தும். அவள் இரண்டு நாள்ல மரிக்கிறார்களோ இல்லையோ நமக்கு தெரியாது, பிழைத்து வருவார்களோ இல்லையோ நமக்கு தெரியாது, ஆனால் அந்த உற்சாகமான வார்த்தை அவர்களுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. சற்று பயத்தை தள்ளி, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மருத்துவர் சொல்லியிருப்பாரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு, ஆனால் பார்க்க வருகிற சில பேர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை நமக்கு உற்சாகத்தையும் கான்பிடன்ஸையும் கொடுக்கிறது. இது உலக பிரகாரமான மனிதனுக்கு உலக பிரகாரமான ஒரு மனிதன் கொடுப்பது. ஆனால் இங்கே இந்த எபிரேயருடைய ஆக்கியோன் பேசும்போது சொல்கிறார், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் அ கான்ஃபிடன்ட் ஆன் சம்ஒன் எல்ஸ் லைக் எ ஹியூமன், ஒரு மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை அல்ல, அல்லது ஒரு மனுஷர்கள் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கைகள் அல்ல, இது எல்லாமே அ டெம்பரரி கான்ஃபிடன்ட். ஒருவருடைய என்கரேஜிங் வேர்ட், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் ஒரு காலகட்டத்துக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுது. அது எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பஸ் ஓடுது, அந்த பஸ்ஸில் நம்ம ஏறி உட்கார்றோம், அந்த பஸ்ஸை ஓட்டுகிறவர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியாது, இந்த பஸ்ஸு நான் போக வேண்டிய இடத்துக்கு போகுமான்னு தெரியாது, ஆனால் வி ஹாவ் அ கான்ஃபிடென்ஸ், ஒரு தைரியத்தோடு அதில் ஏறி உட்காருகிறோம், அது ஓடுகிறது. இதுவரை நம்முடைய தைரியம் இருக்கிறது, இந்த இந்த டிரைவர் இந்த வண்டியை நன்றாய் இயக்குகிற வரை நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. வென் இட் காட் இன் டு ஆக்சிடென்ட், ஒரு விபத்தை அது சந்திக்கும் போதோ அல்லது பிரேக் டவுன் ஆகும்போதோ நம்ம நம்பிக்கை இழந்து போகிறது. அந்த இடத்தை விட்டு நாம் அந்த வேற ஒரு ஏதாவது வழி இருக்கா என்று சொல்லி நாம் பார்க்க ஆரம்பித்துடுவோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை, அவனுடைய தைரியம் ஒரு ஃப்ளைட்டு மாதிரி, மேலே பறந்துட்டு இருக்கிற ஃப்ளைட் எப்படி நம்பிக்கையில் போகுது, இட்ஸ் நாட் ஹேவிங் ஒன்லி ஒன் இன்ஜின் லைக் பஸ் ஆர் ட்ரெயின். ஒரு ட்ரெயினை போல் ஒரு பஸ்ஸை போல் ஒரு இன்ஜினை எடுத்துக்கொண்டு அது போகவில்லை, ஒவ்வொரு ஃப்ளைட்லையும் இரண்டு மேற்பட்ட இன்ஜின் அதில் இருக்கிறது, ஒன்று ஃபெயிலியர் ஆகும்போது இன்னொன்று அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுபோல தான் நம்முடைய விசுவாசம், நம்முடைய தைரியம், நம்முடைய தைரியம் எப்படிப்பட்டதுன்னா தேவனோடு இணைந்த தைரியம். என்னுடைய தைரியம் ஆஃப் ஆகும்போது அவருடைய தைரியம் எனக்கு திரும்ப ஒரு ரீஸ்டார்ட்டை உண்டாக்குது. இந்த வேதம் முழுவதும் அவர் தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு காலையில் நீங்கள் தைரியத்தை ஒருவேளை இழந்து போனவர்களாக இருக்கலாம். You may be standing like a breakdown bus. நீங்கள் ஒரு பஸ் பிரேக் டவுன் ஆகி ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்க, அந்த பஸ்ஸை விட்டுட்டு எல்லாரும் போயிடுவாங்க. நம்பிக்கையோடு ஏறினவர்கள் தான், இதில் போய் நான் ஊர் சேர்வேன் என்று ஏறினவர்கள் தான். When it got into breakdown or when it got into the accident, the persons who are traveling in that, they just walk away. அவர்கள் அந்த இடத்தை விட்டு போயிடார்கள். Because they lost the confidence. அவர்கள் தங்கள் தைரியத்தை இழந்து போய்விட்டார்கள். ஸோ தே ஆர் சர்ச்சிங் ஃபார் சம் ஆல்டர்னேட் வேஸ், வேற வழியை பார்க்குறார்கள். ஆனால் நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள், மேலே 3600 ஹைட்டுக்கு மேலே பறந்துட்டு இருக்கிற ஃப்ளைட்டு திடீர்னு பிரேக் டவுன் ஆனிச்சுன்னா என்னாகும், திடீர்னு இன்ஜின் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஓடிட்டு இருக்கிற இன்ஜின் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்னாகும், பார்க் பண்ணிட்டு மெக்கானிக் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ். ஸோ அதில் இன்னொரு இன்ஜின் இருக்குது, ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணுன்னு அந்த பைலட் அந்த இன்னொரு இன்ஜினுக்கு சகலவத்தையும் ஷிஃப்ட் பண்ணுறான். அதை போல தான் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை என்னென்னா, ஏன் நம்பிக்கை ஒரு காலகட்டத்தில் அப்படியே நின்றோம், என் நம்பிக்கை என் கண்கள் பார்க்குற வரை தான் நிற்கும். இந்த உலகத்தில் 1000 பேர் எனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கலாம், பெரிய பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், இப்பொழுது பாருங்கள் அநேகருடைய வியாபாரங்களில் தோல்விகள், பணத்தின் மேல் படுத்திருந்தவர்களுக்கு இன்றைக்கு இந்த ஊரடங்கு மூலமாக இழப்புகள், எப்படியாகிலும் சம்பாதித்து வைத்ததை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒன்றை செய்கிறார்கள். பிகாஸ் தே கான்ஃபிடென்ட் ஆன் இஸ் மணி, அவருடைய பணத்தின் மேல் அவருடைய நம்பிக்கை இருக்கிறது. ஒரு மனிதனை நம்பி வாழுகிறவர்கள், ஒரு கணவனை நம்பி வாழுகிறவர்கள், எத்தனை பெண்கள் இந்த கொரோனா அவர்களை விதவைகளாக மாற்றிவிட்டது. இஃப் யூ ஆஸ்க் டு தெம் நவ், ஒரு மாதத்துக்கு முன்பாக அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட் பேசியிருப்பாங்க, என் கணவன் கல் மாதிரி இருக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவர்கள் நிர்கதியாக நிற்கிறார்கள். மனைவியை இழந்த கணவன், பிள்ளைகளை இழந்த பெற்றோர், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், உலகத்தில் எதன் மேலேயும் நான் நம்பிக்கை வைத்து தைரியமாய் நிற்க முடியாது. ஏன்னா இவைகள் எல்லாமே வேனிஷபிள் திங்ஸ், இவைகள் எல்லாம் ஒரு காலத்தில் மாறும், இதெல்லாமே ஒரு நாள் பிரேக் டவுன் ஆகி நிற்கும்.
ஒரு நாள் அந்த நம்பிக்கையை விட்டு நாம் வைத்திருந்த தைரியத்தை விட்டு இறங்கி வேற நான் எங்கே போகலாம் என்று எண்ணுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். என்னன்னு சொன்னா, உன் தைரியத்தை விட்டுடாத, நான் கூட இருக்கேன். உன்னுடைய இன்ஜின், உன்னுடைய பாட்டு ஸ்டாப் ஆகும்போது ஐ ஆம் தேர் வித் யூ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னை ரீஸ்டார்ட் பண்ண உனக்குள்ள. உன் எனர்ஜி நானாக இருக்கட்டும், உன்னுடைய முன்னாக போகிறவர் நானாக இருக்கட்டும். ஒரு முறை வேதத்தில் ஒரு அழகான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தின் அலங்கோலத்திலிருந்து கதறி அழுது கொண்டிருந்தார்கள். அட் லாஸ்ட் காட் ஹியர் த கிரை, அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். பிளான் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தட் ஸ்லேவரி, அவர்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு வருவதற்காக கர்த்தர் மோசேயை அனுப்பினார். தே ஆர் ஸ்டார்டிங் வித் ரிஜாய்ஸ்மெண்ட் செலப்ரேஷன். அங்கிருந்து அவர்கள் சந்தோஷமாய் குதூகலமாய் தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து இன்றைக்கு கானான் என்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராய் தைரியமாய் வீரநடை போட்டு நடந்து செல்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாய் மோசே என்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் நடந்து கொண்டிருக்கிறான். அபிஷேகிக்கப்பட்டவன் நடந்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இருக்கிறது. They rejoicefully started from the place of Egypt. இவர்கள் சந்தோஷமாய் புறப்படுகிறார்கள். அதே நேரத்தில் எகிப்தில் அவர்கள் எல்லோருமே தங்கள் தைரியத்தை இழந்து போனார்கள். அவர்கள் தொடைகள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஏன்னா எல்லா வீட்டிலையுமே ஒரு சாவு, மரணத்தின் சத்தம், தேவனுடைய கோபாக்கினை, தேவன் அனுப்பின வாதை அவருடைய வீடுகளுக்குள்ளாக புகுந்து விட்டது. ஆனால் இஸ்ரவேலில் ஒருவனும் மரிக்கவில்லை. இஸ்ரவேலில் தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து யாருடைய வீட்டு நிலைக்கால்களில் எல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அவர்களில் ஒருவனுடைய ஜீவனம் போகவில்லை. ஒரு சாரார் அழுது கொண்டிருக்கும் போது ஒரு சாரார் கம்பீர சத்தத்தோடு, பாடலின் சத்தத்தோடு, கை நிறைய பொண்ணும் பொருளோடு அவர்கள் அனுபவித்து வந்திருந்த அடிமைத்தனத்தை விட்டு புறப்படுகிறார்கள். கவனியுங்கள், கவனியுங்கள், எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமும் ஆடல் பாடலும் களிப்பும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்ட எவ்ரிடே, எல்லா நாளும் அவர் உன்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிற இனிமையான நாட்கள்லேயே வாழ முடியும் என்று நினைக்க கூடாது. There is a place, there is a days of tough, losing the strength, time of cry. இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வரும். They are coming with rejoice and glad. சந்தோஷத்தோடு களிப்போடு அவர்கள் வந்தார்கள். ரீச் ஆன இடம் எங்க தெரியுமா? அது ஒரு பெரிய செங்கடல். செங்கடலில் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆறாக இருந்தால் நீச்சல் அடித்து விடலாம், எதை ஆகலும் ஒன்றை செய்து விடலாம். கடல் நின்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று குதிரைகள் ஓடி வருகிற சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்த்தால் எந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்தார்களோ தைரியமாய் நெஞ்சை நிமித்தி கொண்டு எங்கள் தேவன் எங்களை கானானுக்கு கொண்டு போகிறார் என்று பாடல் பாடிக்கொண்டு வந்தார்களோ அதே ஜனங்களுடைய வாய் மூடிவிட்டது, அமைதியாகிவிட்டார்கள். பின்பாக நடக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது முன்பாக இருக்கிறதை விட மோசமாக இருக்கிறது. முன்னே தண்ணீர் வா வா என்று அவர்களை அழைக்கிறது. மரணத்தை மரணம் அவர்களை கூப்பிடுவது போல் அந்த அலைகள் வேகமாய் வந்து மோதி அடிக்கிற இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். சற்று ஆறுதலாய் தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்தாலும், அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இருந்தாலும் திரும்பி பார், அவர்களுக்கு அதுவரை ஒரு நம்பிக்கை இருந்தது. ஓ, 430 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து 10 வாதைகளை எகிப்தியர்களுக்கு இருந்த உன்னதமான தெய்வங்களை நம்முடைய தெய்வன் அவைகளுக்கு மேலாய் நான் தான் தெய்வன் என்பதை காட்டி அவைகளை அழித்து நம்மை அங்கிருந்து புறப்பட செய்தாரே. இந்த செங்கடலுக்கு முன்பாக நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாலும் அவர் ஒரு போக்கை உண்டு பண்ணுவார் என்ற தைரியம் அவர்களுக்கு இருந்தது. எப்பொழுது வர இருந்தது தெரியுமா? எப்பொழுது வர இருந்தது தெரியுமா? பின்னாடி திரும்பி பார்க்கிற வரை அவர்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய தைரியம் என்பது முன்பாக பார்த்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறதுல மாத்திரமல்ல, சில நேரத்தில் நம்மை தொடர்ந்து வருகிறவர்களை பார்க்கும் போது நம்முடைய பலம் குன்றி
போகிறது. சில பேருக்கு ஃபியூச்சரை குறித்து பயம், ஃபியூச்சரை குறித்து பார்க்கும்போது நம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை. சில பேருக்கு என்ன தெரியுமா, எனக்கு பின்னாடி, எனக்கு பின்னாடி ஓடி வருகிறவன். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6:8 வாசிக்கும் போது, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6:8 நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6:8-17 வாசிக்க கேட்போம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா, அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, இன்ன இன்ன ஸ்தலத்திலே, இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரோட ஆலோசனை பண்ணினார். சீரியாவின் ராஜா தன்னுடைய ஊழியக்காரனோட ஆலோசனை பண்றான். அப்படி ஆலோசனை பண்ணி இஸ்ரவேலுக்கு விரோதமாக தானியங்களை வைத்து இஸ்ரவேலை நொறுக்க நினைத்தவன் திட்டம் தீட்டும் போது, கீழே வசனத்தை வாசிங்க. ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி, அங்கே சீரியாவின் ராஜா பள்ளி அறையில பேசுகிறது எப்படி இங்கே எலியாவுக்கு தெரியுது என்று தெரிய, எலிசாவுக்கு தெரியுது என்று தெரியவில்லை. இவ பாருங்க, ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு, இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே பாளையம் இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ராஜாவுடைய பள்ளியறையில பேசுகிறதான ரகசிய திட்டங்கள், ராணுவ ரகசியங்கள் தேவ மனுஷனாகிய எலிசாவுக்கு தெரிகிறது. அவன் போய் சொல்கிறான், இங்க போகாத, சீரிய ராஜா தானியம் வச்சிருக்கிறான். இதை தெரிஞ்ச உடனே சீரிய ராஜா என்ன பண்ற, நல்லா கவனிங்க, 11 வாசிங்க. இந்த காரியத்து நிமித்தம், இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி குழம்பிடுச்சு. ராஜாவுடைய இருதயம், சீரியாவுடைய ராஜாவுடைய இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில், நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று, எவனோ ஒருத்தவன் உளவாளியா இருக்கிறான், அவன் யாருன்னு ஒழுங்கா சொல்லிரு, அவன் எல்லாம் நின்று முழிக்கிறான் திருதிருன்னு. ஏன்னா இவெல்லாம் ராஜாவுக்கு உண்மையா இருக்கான், யாருமே இல்லைங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டரு, ராஜா, இவங்க தான் உட்காந்து உள்ள பள்ளியறைனா அரண்மனையில் எங்க இருக்குன்னு தெரியாது, அங்க உட்காந்து பேசுறாங்க. ராஜா இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு கேக்குறான், டேய் யாரோ ஒரு ஆள் ஏன் இங்க இருந்து போய் இஸ்ரவேல் ராஜாக்கு சொல்றீங்கடா. அப்ப ஒருத்தவன் சொல்றான், 12 அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன், அப்படி இல்லை, அப்படி இல்லை ராஜாவே, என் ஆண்டவனாகிய ராஜாவே, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளியறையிலே பேசுகிற வார்த்தைகளையும், நீர் உம்முடைய பள்ளியறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேல் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. தைரியமா இருங்க, உங்களுக்கு விரோதமா மறைமுகத்துல பிளான் போடுறத கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதெல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. தைரியமாயிரு, என் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதுக்கு மாத்திரம் நீ தைரியமா இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கவில்லை. உன் கண்ணுக்கு தெரியாததன் மேலையும் தைரியமாயிரு. வெளியில போய் போயிட்டு வந்த பயம், என்ன யார்கிட்ட என்ன வியாதி இருந்துச்சோ, எனக்கு என்ன ஆயிருமோ. ஸ்தோத்திரம், வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு தான் வியாதி வருது. உன் தைரியம் கத்தர் மேல இருக்கணும். நாட் ஆன் யுவர் செக்யூரிட்டிஸ், not on your preventions. Hallelujah. நீங்க காலையில நெஞ்ச மேல கைய வச்சு சொல்லுங்க, my hope, my confidence in you, God. Hallelujah. பாருங்க அடுத்த கீழ, அப்பொழுது அவன், 13 நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி, பிடிக்கும்படிக்கு நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்ன, அப்ப உடனே பதில் வந்துருச்சு, அவனை தேடலாம் வேணாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச அவன் ஒளிஞ்சலாம், அவன கிரிமினல், அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய மனுஷன் ஒளிய மாட்டான், அவன் எப்பவுமே தைரியமா திறந்த இடத்துல இருப்பான். அல்லேலூயா. பிசாசு மனுஷன் தான் ஒளிவான், பயந்து நடுங்குகிறவன், தைரியம் இல்லாதவன், தன்னுடைய தன் மேல தைரியம் உள்ளவன், செல்ஃப் கான்பிடன்ட் உள்ளவன் மறைந்து கொள்ளுவான், தன்னை காத்து கொள்ளுவான். அவன் நினைப்பான், நான் தான் என்ன காத்துக் கொள்ளுகிறேன். காலையில சொல்றேன், நீ இல்ல உன்னை காத்துக் கொள்வது, உன்னை காத்துக் கொள்கிற ஒருவருடைய சட்டையின் நிழலில் வருவாயானால் அவரால் நிறைவான பலன் உனக்கு உண்டு. நம்பிக்கையுடைய சிறையே அரணுக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. Your confidence is not on you. உன் மேல இல்ல,
எனக்கு ஆண்டவர் சொல்றார் உனக்கு இருக்கிற விசுவாசம் டபுள் இன்ஜின் மாதிரி என்ன சார்ந்து கொள் என்னை சார்ந்து உன் மேல் உன்னை வச்சிருக்கிற தைரியத்தை விட்டுறாத என்ன சார்ந்து கொள் என்ன சார்ந்து கொள் அவன் ஒளிஞ்செல்லாம் இல்ல சொல்றான் பாருங்க அவன் அவசியம் இல்ல அவன் நல்ல தைரியமா தான் இருக்கிறான் அப்பொழுது 14 வசனம் பாருங்க ஒத்தே ஒத்த ஆளு கொள்றதுக்கு இப்ப ராஜா என்ன பண்றான் பாருங்க இப்ப கவனிங்க இந்தியா ராஜாவுக்குள்ள தைரியம் இருக்கா எலிசாவுக்குள்ள தைரியம் இருக்கா சீரிய ராஜாவுக்குள்ள என்ன இல்ல தைரியம் இல்ல கவனிங்க சீரிய ராஜா பயந்துட்டான் பார்ப்போம் 14 வசன வாசிங்க அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான் எத்தனை பேரை கொள்றதுக்கு அல்லேலூயா கத்தரை சார்ந்து தைரியமா இருக்கிறவனை கண்டா உலகம் நடுங்கும் கொரோனா நடுங்கும் அல்லேலூயா தைரியமா இருக்கு தைரியமா இருப்போம் இந்த நாளில் பாருங்க ஒரு எலிசாவை கொள்றதுக்கு என்னெல்லாம் போகுது பாருங்க படிக்கும் போதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு குதிரைகளையும் ஒத்த குதிரை குதிரைகள்னா ஒரு குதிரை மேலே ஏறி உட்கார்ந்துருக்குவேன் அடுத்தது என்னது ரதங்கள் அப்படின்னா 4-5 குதிரை பூட்டப்பட்ட வண்டி அதுதான் ரதம் அடுத்தது பலத்த ராணுவம் அல்லேலூயா ஒருத்தவன் தானப்பா ஒரு 10 ராணுவத்தை அனுப்பு அப்படின்னு சொல்லல ஒரு படைக்கு என்னெல்லாம் ராணுவம் போகுமோ அதெல்லாம் ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறது எனக்கு முன்னாடிதான் பாஸ்டர் எல்லாம் வந்து நிற்கிறோம் நீ தைரியசாலின்னு எல்லாருக்கும் தெரியுது அதனால உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் அல்லேலூயா நீ கத்தரை சார்ந்து வாழ்கிறவன் என்பது பிசாசுக்கு தெரியுது அதனாலதான் பட்டைய கொண்டு நிறுத்துறான் எனக்கு தான் சோதனை வருது நான் என்னதான் தைரியமா இருந்தாலும் என்னதான் வாக்குத்தத்தை சொன்னாலும் என்னதான் ஜெபம் பண்ணாலும் போராட்டம் முழுசும் எனக்கு தானே பாஸ்டர் வந்து நிக்குது எனக்கு தான் தலைவலியா இருக்கு ஓ ஹல்லேலூயா உன் சத்தருக்கு தெரியும் நீ தைரியம் உள்ளவன் கத்தரை சார்ந்து வளர்றவன் நீ பலசாலின்னு அவனுக்கு தெரியும் ஹல்லேலூயா எல்லா இடத்துலையும் அவன் கோலியாத்து மாதிரி குறைச்சி இட போட்டுற மாட்டான் நம்மளை ஹல்லேலூயா நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அவனுக்கு தெரியும் நம்ம தைரியம் நம்ம சார்ந்தது அல்ல என் தைரியம் என்ன சார்ந்தது அல்ல பாஸ்டர் ஜெயசேகருக்குள்ள இருக்கிற தைரியம் அது அவனை சார்ந்தது அல்ல அவனுக்குள்ள ஒருத்தவர் இருக்கிறார் அவன் டபுள் இன்ஜின் அவன் ஃப்ளைட் இஸ் நாட் எ டவுன் பஸ் அது அவனுக்கு தெரியும் அவன் வரான் பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வளைத்து கொண்டார்கள் தோத்தான் பட்டணத்தை வளைச்சிக்கிட்டாங்க 15 வசனம் வாசிங்க தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து இங்க உன்னை நீங்க பார்க்கணும் தேவ தைரியத்துக்குள்ள இருக்கிறவனும் தேவ தைரியம் இல்லாத விசுவாசியம் ரெண்டு பேரும் தேவ மனுஷர்கள் தான் இங்க ஒரு எலிசா இருக்கிறாரு அவனுடைய அசிஸ்டன்ட் கேஆசி இருக்கிறாரு ரெண்டு பேரும் தேவ மனுஷர்கள் தான் தேவ மனுஷர்களாக இருந்தாலும் ஒருவனுக்குள்ள தேவனுடைய தைரியம் உள்ள இருக்கிறது மற்றவர்களுக்குள்ள மாம்சம் வெறும் மாமிசம் உள்ள டபுள் இன்ஜின் கிடையாது சிங்கிள் இன்ஜின் அவன் வந்து தேவனை அறிந்தவனாக இருந்தாலும் அவன் பஸ்ஸாவே இருக்கான் ட்ரெயினாவே இருக்கான் அவன் இன்னும் உயரப்படுகிற கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரை பறக்கிற ஃப்ளைட்டா அவன் மாறல ஒத்த இன்ஜின்ல இருக்கவன் பார்க்கறான் பாருங்க ஒத்த இன்ஜின்ல இருக்கிறவன் பார்க்கறதுக்கும் ரெண்டு இன்ஜின்ல ஓடுறவன் பாக்குறதுக்கும் வித்தியாசத்தை இந்த வசனம் காமிக்குது தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் டீ சாப்பிட வெளியே போறாரு இதோ வெளியே போறதுக்கு வந்து பார்க்கும் போது இதோ ராணுவமும் என்ன நிக்குது ஹல்லேலூயா எலிசா என்ன தவறு செஞ்சான் பள்ளி அறையில இஸ்ரவேலுக்கு விரோதமா சீரிய ராஜா திட்டம் தீட்டினத அவனு அவன் திட்டம் தீட்டிட்டு ரூமை விட்டு வெளியே வரக்குள்ளாட்டியுமே கத்தர் வந்து இங்க அவன்கிட்ட சொல்லிடுறாரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் தைரியமா இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன் உங்க தைரியம் கத்தரை சார்ந்து இருந்துச்சுன்னா உன் கால் எங்க போய் வைக்கப்பட போகிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் நீ கண்ணியில கால் வைப்பனா அங்க அவருடைய கரத்தை வைத்து உன்னை தூக்குவார் உனக்கு ரகசியங்களை சொல்லி தருவார் அவர் மேல நம்பிக்கையாரு நீ கைவிடப்படுவது இல்லை அல்லேலூயா கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஸ்தோத்திரம் அவன் எப்படி இருக்கிறான்னா நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான்
அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க நான் கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால எல்லாரும் நெஞ்சு மேல கையை வச்சு சொல்லுங்க நான் கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால நான் செய்வது எல்லாம் வாய்க்கும் எனக்கு விரோதமாய் பிசாசு உண்டாக்குற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் வாய்க்காதே போகும் ஹல்லேலூயா கேயாசி வந்து பார்க்குறான் கேயாசி பார்க்கும்போது இராணுவம் நிற்குது குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவரே சொல்லுங்க பாப்போம் தைரியம் இல்லாதவன் சிங்கிள் இன்ஜின் காரன் எப்படி இருப்பான் ஐயோ போடுவான் எதுக்கு எடுத்தாலும் ஐயோ தொலைஞ்சிச்சு ஐயோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொரோனா வந்துருச்சு ஐயோ நேத்துக்கு ஒருத்தவன் பேசிட்டு இருந்தா அவனை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்களாம் ஐயோ நடுக்கு வந்துடும் சோத்திரம் கத்தரை நம்பிக்கையாய் வைத்திராதவன் எவனோ அவனுக்கு ஐயோ அவன் ஆண்டவர் அறிஞ்சிருந்தாலும் அவன் வாரில் இருந்து வர்றதெல்லாம் ஐயோவாக தான் இருக்கும் கத்தரை நம்பிக்கையாக வைத்திருக்கிறவனுடைய நம்பிக்கை தடுப்பூசி மேல இல்லை கத்தரை நம்பிக்கையாக வச்சிருக்கிறவனுடைய நம்பிக்கை ஆவி மேல ஆவி பிடிக்கிறதுல இல்லை அவன் நம்பிக்கை பரிசுத்த ஆவியானவர் மேல ஹல்லேலூயா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாஸ்டர் இதெல்லாம் சாத்தியமா நீ நம்பிக்கை வச்சனா சாத்தியம் சாத்தியமா சாத்தியமா சாத்தியமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சாத்தியமாக மாறாது களத்துல இறங்கி அவர் வாக்கு தத்தத்தை அனுபவி அது சாத்தியமாக மாறும் ஹல்லேலூயா இவன் பாருங்க கேயாசி பார்க்கறான் பார்த்துட்டு ஐயோ ஆண்டவரே ஆண்டவனே என்ன செய்வோம் அவனையும் சேர்த்து இழுத்துறான் கீழ நான் என்ன செய்வேன்னு சொல்லல என்ன செய்வோம் ரெண்டு பேரும் தொலைஞ்சோம் சீரியரா படம் எல்லாம் வந்து நிக்குது இதை கேட்ட உடனே தேவ மனுஷன் டபுள் இன்ஜின் அவன் தைரியம் அவன் தைரியம் எதை சார்ந்திருக்கு கத்தரை சார்ந்திருக்கிற தேவ மனுஷன் சொல்ற வார்த்தையை பாருங்க பதினாறு அதற்கு அவன் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு சொல்றான் பயப்படாதே ஹல்லேலூயா எல்லாரும் சொல்லுங்க ஆத்மாவே ஆத்மாவே சொல்லுங்க பயப்படாதே தைரியமாயிரு மிகுந்த பலனை கொடுக்கிற உன்னுடைய தைரியத்தை விட்டுவிடாதே விட்டுவிடாதே உனக்கு வாக்குத்தத்தம் இருக்கல்லவா விட்டுவிடாதே பயப்படாதே சொல்றான் பயப்படாதே அடுத்த வார்த்தை அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அதுதான் அவங்கெல்லாம் சிங்கிள் இன்ஜின் வண்டிப்பா அவங்க பஸ்ஸு ட்ரெயின் சிங்கிள் இன்ஜின் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆனால் நம்ம யாரு டபுள் இன்ஜின் ட்ரிபிள் இன்ஜின் ஹல்லேலூயா ஏன் விசுவாசம் தளர்ந்து போகும் இப்போ நீ உனக்கு கண்ணு பார்த்துவோம் விசுவாசம் உன் இன்ஜின் ஸ்டாப் ஆகிடுச்சு அது ஏன் எனக்கு ஸ்டாப் ஆகலை எலிசா சொல்கிறான் எனக்கு ஏன் ஸ்டாப் ஆகலை ஏன்னா நீ பார்க்க வேண்டியதை பார்க்கல ஹல்லேலூயா சொல்லப்படுது சொல்றேன் பாருங்க அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் இருக்கிறவர்கள் அதிகம் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்குள்ள எலிசாவும் யார் இருக்கிறாங்க கேயாசி இருக்கிறாங்க ஆனா அவன் வாயில இருந்து வர்ற வார்த்தையை பார்த்தீங்களா அதுதான் நம்பிக்கை உள்ளவனுடைய வார்த்தை ஹல்லேலூயா ஒரு நாள் எலியா பயங்கரமான பஞ்சம் தேசத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் சாரி பார்த்து ஊருக்கு எழும்பிப்போம் எலிசாவுடைய குரு எலியா சாரி பார்த்து ஊருக்கு போ அங்க ஒரு விதவையை நான் வச்சிருக்கேன் உன்னை போஷிக்க ஸ்தோத்திரம் இவன் எழும்பி போறான் போகும்போது அந்த விதவை என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருக்கா விறகு பிடிக்கிட்டு இருக்கிறான் ஹலோ மேடம் கூப்பிடுறான் என்ன இவனை பார்க்கும் இவன் பிரசித்தி பெற்ற இஸ்ரவேலில் பிரசித்தி பெற்ற தீக்கதரிசிலவா ஷி ஐடென்டிஃபைட் தட் ஹீஸ் அ காட்ஸ் மேன் அவன் தேவனுடைய மனுஷன் என்பதை கண்டு கொண்டா சொல்றேன் என்ன தேவனுடைய மனுஷனே கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்றார் இவ உடனே தண்ணி எடுக்க புறப்படும் போது ஹலோ சிஸ்டர் இங்க பாருங்க என்ன பாஸ்டர் என்ன பிரதர் என்ன தேவனுடைய மனுஷனே வரும்போது கொஞ்சம் அப்ப சுற்று எடுத்துட்டு வா என்ன நக்கல் தேசம் முழுவதும் பஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க அல்லேலூயா பாருங்க இங்க கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் தேவ மனுஷனே அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற தேவ மனுஷனே உலகமே அழிஞ்சு கொண்டிருந்தாலும் அவருடைய வருகையோ அல்லது தேவனுடைய நாட்கள் உன்னிலே முடிகிற வரைக்கும் அவர் உனக்கு ஒரு அப்பத்தையும் தண்ணீரையும் சுட்டு கொடுக்கிற விதவையை வைத்திருக்கிறார் என்பதில் நம்பிக்கையை வைத்துக்கொள் பயப்படாத சில பேர் சொல்லுவாங்க நான் போறதை பத்தி பயப்படல நான்
ना पटा या पि यारा यार पापा याद यार पापा सतल यार पातपा हालेलुया उन्न इनना उ पिगले पार्कणुदा ஏனி கலங்கற தேவலாதவங்களுக்கு ஏன் பயப்படுகிற பயந்து பயந்து உன் நம்பிக்கை இழந்து போய் சாகாதே போர் முனையில ஒரு வீரனுக்கு அழகு என்ன அவன் மார்பில அம்பு பாய்ந்து மரிக்க வேண்டும் புறமுதுகுல அம்பு பாய கூடாது பயந்து தைரியத்தை இழந்து சாகாதே இன்னைக்கு அநேகர் சாகிறது அதனால தான் உங்களுக்கு எனக்கும் சிங்கிள் இன்ஜின் இல்ல நம்ம டபுள் இன்ஜின்ல ஓடுறோம் எப்பெல்லாம் என் தைரியம் குறையுதோ சூழ்நிலைகள் அலைகள் அடிக்கும் படகு தடுமாறும் மூழ்க போகிற நிலைமை ஆண்டவரே நீரங்களை பார்க்கவில்லை தூங்கிக் கொண்டிருக்கிறீரே ஈவன் ஜீசஸ் இஸ் இன் தட் சேம் போட் பட் ஹி இஸ் ஸ்லீப்பிங் இன் தி அண்டர்டேக் கீழே படுத்துட்டு இருக்கிறார் இதே நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் நம்பிக்கை அற்று போகும் எத்தனை ஜப வீரர்களுக்கும் நம்பிக்கைகள் ஒரு நாள் தளர்ந்து போகும் நாங்கள் மடிகிறோம் ஐயரே நாங்கள் மடிகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று சொல்கிற நேரம் வரும் ஆனால் நான் ஒன்று சொல்றேன் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற உன்னுடைய நம்பிக்கை இன்ஜின் ஸ்டாப் ஆகும்போது அவருடைய இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி கீழே விழுந்து நொறுங்க போகுது என்கிற ஃப்ளைட்டை அப்படியே தூக்கி மேலே கொண்டு போகும் அல்லேலூயா அதனால தான் வசனம் சொல் கத்தருக்கு காத்துக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயிரை பறப்பார்கள் அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் ஓடுற சூழ்நிலை வர்றதா களைப்படைய மாட்டார் ரொம்ப தூரம் நடக்கணுமா எலியா நடந்தது போல 40 நாட்கள் நடக்கணுமா நான் சொல்றேன் நட கத்திர ஒண்ணு நடக்க வச்சிருந்தா நம்பிக்கை இழந்து போகாத யூ வில் ரீச் த டெஸ்டினி விச் காட் ப்ராமிஸ்ட் யூ நடந்தாலும் வைத்திருக்கிற இடத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார் சேர்ப்பார் இது கர்த்தருடைய வார்த்தை இந்த காலவெளியில் அல்லேலூயா அல்லேலூயா கவனிங்க விதவையை பார்த்து சொன்னவ போனா வேற வழியே இல்லாம இருந்த ஒரு மாவையும் வலிச்சு தோசைக்கல்ல ஊத்தி சுட்டு கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தா அவர் சாப்பிட்டு ஒரு யாப்பம் விட்டார் இப்ப வீட்டுக்கு போ இன்னும் ஒன்னு சுட்டு எடுத்துட்டு வந்தார் முடிஞ்சிருச்சு போ உள்ள போய் பார்த்தா பாத்திரம் நிரம்பி இருக்கு அல்லேலூயா இன்னைக்கு சொல்றேன் கத்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற நீ நிர்கதியாய் நிற்பது இல்லை மனுஷனை சார்ந்தாத உன் புருஷனை சார்ந்துடாத உன் பெஞ்சாதியை சார்ந்துடாத என் பிள்ளைங்க எனக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்க சார்ந்துடாத உன் நண்பர்களை சார்ந்துடாத உன் பாய் ஃப்ரெண்ட கேர்ள் ஃப்ரெண்ட சார்ந்துடாத உனக்கு எல்லான்னு நினைக்கிற நபர்களை சார்ந்துடாத எல்லாம் சிங்கிள் இன்ஜின் உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு நீ எப்ப கீழே விழுந்து நொறுங்க போறன்ற இடம் வருதோ அப்ப அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு உன்னை திரும்ப நீ உயர பறந்திருந்த இடத்துக்கு கொண்டு போகார் உன் கண்கள்ல இருந்து வடிகிற கண்ணீர் அவர் துடைப்பார் ஓ உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அது இந்த உலக மனுஷனுக்கு கிடையாது அவன் நம்பிக்கையெல்லாம் வாயில தான் அவன் பலன் இருக்கிற வரைக்கும் தான் என் நம்பிக்கை எப்ப தெரியுமா நான் வாய் பேச முடியாம இருக்கும்போது என் கை காலெல்லாம் தளர்ந்து படுத்த படுக்கையாக இருக்கும்போதும் அவர் என்னை எழுப்பி மேலே கொண்டு போவார் என் என்ஜின் ஸ்டாப் ஆகும்போது என் கான்ஃபிடென்ஸ் என் தைரியம் எல்லாம் சோர்ந்து போகும்போது ஹஸ் நோ ஹோப் அட் ஆல் ஃபார் மை ஃபியூச்சர் பாஸ்டர் நான் சொல்கிறேன் லெட் இட் பி இருக்கட்டுமே கத்தர் உன் கூட இருக்கிறபடியினால் உன் எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறபடியினால் இனி அல்ல அவர் ஒரு எதிர்காலத்தை அலங்கரிக்க போகிறது
அவர் ஏற்கனவே உன் எதிர்காலத்தை அலங்கரித்து விட்டார். நீ விதவையா இருக்கலாம், உனக்கு இருக்கிறதை சாப்பிட்டு விட்டு சாகம் என்பது சாக போகிறேன் என்பதுதான் உன் எதிர்காலமாக இருக்கலாம். உன்னை நினைத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். வியாதியின் நாட்களில் பஞ்ச நாட்கள் எல்லாம் உன் வீட்டை அன்னபோஜனம் கொடுக்கிற இடமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ரீமானா கபரா சத்தரபா ஆவியானவர் இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். உங்க தைரியத்தை இழந்து உட்கார்ந்துருக்கிறோம். என் பிள்ளைகள் மேல எனக்கு தைரியம் போயிடுச்சு பாஸ்டர். என்ன நடக்க போதோ, என் மகனால எனக்கு என்ன நடக்க போகுதோ, என் புருஷனால என்ன நடக்க போகுதோ, எல்லாம் நிர்கதியாக்கப்பட்ட நிலைமையில சில பேர் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு காலையில் அந்த பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவர் சொல்கிறார், உன் தைரியத்தை விட்டுறாத, உன் தைரியம் உன்னோடது இல்லை, என்னோடு சேர்ந்த தைரியம். ஹல்லேலூயா. இப்ப கேஆசிட்ட வருவோம், கவனிங்க. இந்த கேஆசிய பார்த்து எலிசா சொல்றாரு, வாசிங்க தொடர்ந்து. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். 17 வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்றாரு. என்ன விண்ணப்பம் பண்றாரு? கேஆசிக்காக விண்ணப்பம் பண்றாரு. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறோம், வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த நிலைமையிலையும் நம்பிக்கையை விட்டு விடாதபடி உமை சார்ந்து வாழ எனக்கு உதவி செய்யும். என் கண்களை திறந்திரும், நீர் எனக்காய் யுத்தம் பண்ணுகிறதை நான் பார்க்கட்டும். நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமா நீங்க நினைக்காதுங்க. ரெண்டாவது அளவு ஒஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த வியாதின் இல்லை, இனி பூமியில சமாதானத்தை நாம் பார்க்க முடியாது. மனுஷகுமாரன் வருகிற நாள் நெருங்கிடுச்சு, இனி பூமியில சமாதானத்தை பார்க்க முடியாது. பெத்த தாயை மறுதளிக்கிற பிள்ளைகள், பிள்ளையை மறுதளிக்கிற பெத்த தாய்கள். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வசனங்கள் நிறைவேற ஆரம்பித்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய வருகை என்னை வந்தவர் எடுத்துக்கொள்கிற வரை, அல்லது என்னுடைய மரணத்தில் நான் அவரை சந்திக்க போகிற வரை, என் கண்ணு அவரை பார்த்துட்டே இருக்கும். மை ஃபோக்கஸ் சர்ச் இல்லை, உங்களை பார்க்க ஊழியக்காரங்க வரல, உங்கள் இஷ்டத்துக்கு வாழனாலும் வாழ்ந்துடாத, இப்படின்னு குள்ளாட்டி வந்துடுவார். அதனால தான் வசனம் சொல்லுது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். உங்களுக்காக நான் வந்து ஜெபிக்க முடியாத ராக்காலம், எனக்காக நீங்கள் என்னை விசாரித்து வர முடியாத ராக்காலம், நாம் சேர்ந்து ஒன்றாய் கூடி ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாத ராக்காலம். ஆனால் ஒரு நம்பிக்கை, என் அறைக்குள்ளே அவர் வருகிறார், நானும் அவரும் என்ற நிலைமைக்குள்ளாக நம்ம இந்த தனிப்பட்ட மனுஷனுடைய உறவுக்காக ஏங்குகிற ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சபைகளை எல்லாம் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறாரு. உறவை விட்டுறாத, பிடிச்சுக்கோ, இன்வெஸ்ட் பண்ணு, அவருடைய பாதத்தில் விழுந்து கட. ஓ, இப்பொழுது இமை பொழுதுல உன்னை அவர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். எலிசா கேயாசிக்காக ஜெபிக்கிறான், பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றான். உடனே கர்த்தர், உடனே என்ன பண்றான் கர்த்தர், உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ இதோ எலிசாவை சுற்றிலும், எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும், அக்னிமயமான குதிரைகளாலும், ரதங்களாலும், ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹalleluya. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ் நேம். எல்லாரும் ஆவியில நிரம்பி ரீமாமான சகரா பாபா பாபாலா திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்கினிமயம், அங்க நிக்கிறது என்ன, ரதங்கள், குதிரைகள், யுத்த வீரர்கள், யுத்த சம்மச்சர்கள். கண்ணு பார்த்தா நடுங்கி அவன் பக்கத்துல வர வேண்டான், ஹார்ட் அட்டாக்ல செத்துருவான். அப்படிதான் தூரத்துல நிக்குது. ஆனா உள்ள ஒண்ணு இருக்கு, அது என்ன பாருங்க, பாருங்களேன். அந்த ஏலியாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. அதுதாங்க கர்த்தரோடு இருக்கிற நம்பிக்கை உள்ள வாழ்க்கை. இது எலிசாவுக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் எனக்கு இன்னைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என்ன சுற்றிலும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் நாவினால் அறிக்கை இடுங்க, கையை சொல்லட்டி சொல்லுங்க, என்னை
சுற்றிலும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. ஓ ராபாலா சாத்தாரா காபா, என்னை சுற்றிலும் சொல்லுங்க, நீதிமானை சுற்றிலும் அவருடைய பாதுகாவல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கள் பார்க்கும் போதே அவன் கண்ணை திறந்தவொடனே பாருங்க, 18 வசனம், அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலியா எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவளுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். ஹல்லேலூயா. நடந்ததை பார்த்தீங்களா? இவன் சொல்றான், இவனுக்கு சுற்றிலும் அக்னி எரியுது, ரதங்கள் அக்னிமயமான ரதங்கள் நிக்கிறது, கர்த்தருடைய சேனை ஒத்த மனுஷனுக்காக நிக்குது. அதுக்கு நடுவில் அது மாத்திரம் அல்ல, இப்ப எலிசா சொல்ற வார்த்தையும் அங்க நிக்குது. என்ன சொல்றான்? அவங்க எல்லாம் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப சொல்றான் எலிசா, ஆண்டவரே அவன் கண்ணெல்லாம் மயக்கம் உண்டாகட்டும். நான் சொல்றேன், கத்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிறவனுடைய ஒவ்வொரு வாயில் அவன் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. உள்ள கத்தருடைய அக்கினி இருக்கும்னா வாயிலிருந்து வருகிற வார்த்தை அக்கினியா இருக்கும். உள்ள நம்பிக்கையே இல்லை, தைரியமே இல்லை, உள்ள எல்லாம் செத்து போச்சுன்னா வாயிலிருந்து வெளியே வருகிற வார்த்தை என்னவா இருக்கும்? ஜீவன் இல்லாத வார்த்தை. எனக்கு ஏன் ஜீவன் இல்லாத வார்த்தை வாயிலிருந்து வருது? எதிர்மறையான வார்த்தைகள் ஏன் வாயிலிருந்து வருது அப்படின்னு சொன்னா, உள்ள உங்க தைரியம் செத்து போடுச்சுங்க. உங்க தைரியம் செத்து போடு, சும்மா வெளியில தைரியமா சீன் போடுறீங்க, வெளியில தைரியமா இருக்கிற மாதிரி காண்பிக்கிறீங்க. பட் இன்சைட் ஆஃப் யூ, யுவர் கான்ஃபிடன்ஸ் டைட், உன் நம்பிக்கை செத்து போச்சு. அப்படி ஒரு வேளை இருக்கிறியா? ஒரு முறை இயேசுகிட்ட ஒரு தகப்பன் வர்றான் பிள்ளையத்துக்கிட்டு. அந்த பிள்ளைய பார்த்து சொல்றான், ஆண்டவரே என் பிள்ளை சில நேரத்துல நெருப்புல போய் விழுந்துடுறான், சில நேரத்துல தண்ணியில கொண்டு போய் இந்த பிசாசு தள்ளுது, உங்களுடைய சீசர்கள்ட்ட கொண்டு போனேன். அவர்கள் ஜெபித்தார்கள், அவளால் ஓட்ட முடியல. அதான் உங்கள்ட்ட கொண்டு வர இயேசு உடனே சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறாயா? இந்த தகப்பன் அழகா ஒரு பதில் சொல்றான், ஆண்டவரே என் இடத்துல விசுவாச குறை ஒரு வேளை இருக்கும்னா, ஏன் அப்படி சொன்னா? சீசர்கிட்ட கொண்டு போனாங்க, ஒண்ணு நடக்கல, இப்ப விசுவாசம் போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. ஹல்லேலூயா. கொண்டு போய் டாக்டர் சொல்லிட்டாரு, உள்ள கொண்டு போனோம், டாக்டர் சொல்லிட்டாரு, ரொம்ப கஷ்டம்தான், கடவுள் தான், நீங்க வேண்டிக்கிடுங்க, உங்க கடவுள்கிட்ட அவ்வளவுதான், நம்பிக்கை போயிடுச்சு. அவர் தான் சொல்லிட்டாரு, உன் செகண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகட்டும், அவர் தான் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் காப்பாத்தணும். இப்ப நீங்க தைரியமா, நம்பிக்கை நமக்கு அதிகமாகணும், ஆண்டவர் காப்பாத்தணும்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவர் தான் ஆமென், ஹல்லேலூயா. இப்ப இவனை போலதான் நமக்கும், சீசர்களால் ஒன்றும் செய்ய முடியலன்னா ஏசப்பாட்டை வரும்போது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு விசுவாசம். ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, இவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவை வெளியில் போன்னு சொன்னபோது அவன் சுகம் பெற்று சுகமாய் வீட்டுக்கு கடந்து சென்றான். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்க கூட உங்களுக்கு சொல்கிற காரியம் அதுதான், அவர் மேலே நம்பிக்கையாக வச்சிருக்கிற நீ ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன்ப்பா, நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன், வெக்கப்பட்டு போக மாட்டேன். வாழ்ந்திருப்ப நீ சுகித்திருப்ப, வாழ்ந்திருப்ப. ஒரு அழகான வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம், எரேமியாவின் புஸ்தகம் 17:7-8 வசனத்தை வாசியுங்கள். எரேமியா எழுதின புஸ்தகம் 17, எல்லாரும் திருப்புங்க. எரேமியா எழுதின புஸ்தகம் 17:7-8 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாருக்கும் இது வரைக்கும் வசனம் தெரியும், ஏன்னா இதை அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். வாக்கு தத்தமாலாம் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. இதுக்கு அடுத்து ஒரு அழகான வசனம் இருக்கு பாருங்க, அந்த வசனம் தான் இந்த வசனத்துக்கு ஒரு வெயிட் கொடுக்கும். 8 வாசிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வருகிறதே அவனுக்கு தெரியாம, இலை பச்சையாய் இருக்கிறதும், இலை பச்சையாய் இருக்கிறதும். ஓகே, இது வரைக்கும் ஓகே, அப்படித்தானே? கத்தரை நம்பிக்கையா கூட்டிருந்தா அவன் எப்படி இருப்பான்? தண்ணீர் அண்டையில் நாட்டப்படுது, அவன் வேறு கால்வாயில் போகும், உஷ்ணம் வந்தாலும் கால்வாய்க்குள்ளே வேர் இருக்கிறதுனால வெளியில் தான் அடிக்குமே வெயில், தவிர உள்ளே போக வேண்டிய எல்லா சத்துக்களும் வேர் வழியாக போயிட்டுருக்கும், அதனால் பச்சையாக இலை இருக்கும். அடுத்தது வசனம் வருது பாருங்க, மலை தாழ்ச்சியான இப்போ கால்வாயில் தண்ணி ஓடணும்னா என்ன பையனும்?
மழை பெய்யணும் இப்ப மழையும் போச்சு மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் ஹalleluya கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்போம் ஹalleluya ஹalleluya நான் சொல்லுகிறேன் மழை இல்லாமல் போகட்டும் உனக்கு வருகிற வருமானங்கள் இல்லாமல் போகட்டும் சூழ்நிலைகள் வேற வித்தியாசமா இருக்கட்டும் வாக்குத்தத்தம் உனக்கு இருக்கு உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உன் நம்பிக்கை ஓ மேல இல்ல ஓ வேறு ஓ மேல இல்ல உன்னை சார்ந்தது இல்ல வேறு நான் ஜஸ்ட் அ லீஃப் அண்ட் ஜஸ்ட் அ ஃப்ரூட் என் வேறு அவர் ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் கையை உயர்த்தி அவர் வேறானவர் அவர் வேறுல இருந்து அந்த சாரை உறிஞ்சிருக்கிற கிளை மாத்திரம்தான் நான் ஹல்லேலூயா அதனால என் நம்பிக்கை நான் வேறு ஊண்டி நிற்கிறேன்றதுனால அல்ல நீங்கள் யாராவது அப்படி சொல்கிறீங்கன்னா நான் பாஸ்டர் நான் செஞ்சேன் பாஸ்டர் நான் நின்ன பாஸ்டர் நான் கஷ்டப்பட்டேன் பாஸ்டர் ஸ்டாப் யுவர் வேர்ட்ஸ் சொல்லு இப்போ சுற்றி பார்க்கும்போது சொல்ல முடியுமா முடியாது இப்போ சொல்லு என் வேறு நான் இல்லைப்பா கையை உயர்த்தி சொல்லுங்க என் வேறு நான் இல்லைப்பா என் வேறு நீங்கப்பா ஐம் ஜஸ்ட் அ பிரான்ச் நான் ஒரு கிளை தான் உங்களில் ஒட்டப்பட்டிருக்கிற கிளை அதனால மலத்தாழ்ச்சி அடைந்தாலும் தப்பாமல் நான் கனி கொடுப்பேன் ஹல்லேலூயா நான் சிங்கிள் இன்ஜின் இல்லாண்டவரே நான் டபுள் இன்ஜின் என் இன்ஜின் மலை போயில நான் நின்று போயிடும் போயிடும் ஸ்டாப் போயிடும் நான் எப்போ ஸ்டாப் ஆகிறேனோ அப்போ நீங்கள் ஸ்டார்ட் ஆகி என்னை மேலே கொண்டு போயிடுவீங்க அப்பா என்னை மேலே பறக்க செய்வீங்க அப்பா நான் எப்படா கீழே விடுவேன் இவன் எப்போ வெக்கப்படுத்தலாம் இவனை எப்போ இவன் கீழே விழுவான் நான் பார்க்கட்டும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்க என் நம்பிக்கை என்னுடையது அல்ல ஆண்டவரே என் நம்பிக்கை நீங்கள் அப்பா நான் எப்போ கீழே வர்றனும் அப்படியே கீழே வருவேன் பாருங்க கழுகு கூட்ட கழிச்சு குஞ்சுகள் எல்லாம் தூக்கி பறக்க கற்று கொடுக்கும் பாருங்க மேலேருந்து தூக்கி விட்டுரும் இந்த குஞ்சு நினைக்கும் எங்கள் அம்மா இவ்வளோ கொடுமைக்காரியா இத்தனை நாள் நல்லா சோறு கொடுத்து வளர்த்துட்டு இப்போ நல்லா தூக்கி அப்படி விட்டுட்டாலே நான் சாக போகிறனே அப்படி நினைக்கும் போது அந்த தாய் சைங்கன்னு வந்து அந்த முதுகில் வச்சு சுமந்து தூக்கிட்டு போயிடும் ஸோ அப்போ நினைக்க எங்கள் அம்மா உலகத்திலே ரொம்ப நல்லவ இப்படி ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்லை கொண்டு போய் திரும்ப கூட்டில் வைக்கும் ஒரு இன்னி ஒரு அடுத்த நாள் இதே மாதிரி அடுத்த நாள் இதே மாதிரி ஒரு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு பிறகு என்ன தெரியுமா நடக்குமா இந்த இது கொண்டு மேலே தூக்கி உடம்புல வச்சு தூக்கி கொண்டு போய் மேலே தள்ளி விடுமா பாருங்க இது இப்போ என்ன பண்ணுமா அம்மா உன் தொல்லை எனக்கு தாங்க முடியல டெய்லி நீ இப்படியே செய்கிற இப்போ அதனுடைய சிறகு எடுத்து அது பறக்க ஆரம்பிக்கும் ஹல்லேலூயா அதனுடைய சிறகு தான் ஆனால் பறக்க கற்றுக் கொடுத்ததும் அந்த இன்ஸ்பிரேஷனை உள்ள ஊட்டினதும் அந்த தாய் ஹல்லேலூயா மறந்துடாதுங்க நம்ம வேறு கிடையாது அவர் வேருக்கும் சாருக்கும் பங்குள்ளவளாய் மாறியிருக்கிறோமே தவிர நம்ம வேறு அவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் கிருபப்பா சொல்லிக்கொண்டே இருங்க இந்த செய்தியின் நேரத்தில் மாத்திரமல்ல நாட்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க நான் நிற்பதும் என் பிள்ளை என் புருஷன் என் குடும்பம் நிற்பது உங்கள் கிருபை ஆண்டவரே உங்கள் மேலே தான் நான் நம்பிக்கையாக இருக்கேன் ஆண்டவரே என் தேவைக்கு உங்கள் மேலே தான் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என் எதிர்காலத்துக்கு நான் உங்கள் மேலே தான் நம்பிக்கையாக இருக்கிறேன் ஐ மே லாஸ்ட் எவ்ரி திங் மை ஹோப் இஸ் இன் யூ நாட் சம்திங் எல்ஸ் இஸ் மை ரூட் ஏதோ ஒன்று என்னுடைய வேர் அல்ல என் வேறு நீங்கள் உங்களை நம்பி இருக்கிறேன் இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் ஒரு வசனத்தை படித்து அந்த வசனத்தை அப்படியே இருதயத்துக்குள்ளே ஏற்றுட்டு நம்ம கலைந்து செயல் போகிறோம் வாசிப்போம் பிலிப்பியர்கள் எழுதின நிறுவம் 1:5 பவுல் விலையேறப்பட்ட ஒரு வார்த்தையை பிலிப்பி சபைக்கு எழுதுகிறார் வாசிங்கள் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம் என்னில் நற்கிரியை தொடங்கினவர் எல்லாரும் நெஞ்சு மேல கையை வச்சு சொல்லுங்க அந்த வசனத்தை என்னில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி முடிய நடத்தி வருவார் என்று நம்பி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாள்னா அவருடைய வருகை இல்லாத அவர் எனக்கு நியமித்திருக்கிற அவருடைய நாள் ரெண்டுல எதுவா இருந்தாலும் அவர் என்னை நடத்துவார் அந்த நாள் வரை
நம்மெல்லாரும் முழங்கால் படிடும் ஆண்டவருடைய சமூகத்தில். இன்னைக்கு காலையில் கர்த்தருடைய பிரசன்னம் ஓ இந்த ஆராதனை வேளையில் செவாடி கொண்டு இருக்கு. உங்கள் அநேகரோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்களுக்கு இதை அனுப்புங்க, சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு அனுப்புங்க, ஓ மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு அனுப்புங்க. இந்த வார்த்தையை கேட்கும்போது ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படி ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வேறு இல்லைப்பா, நான் வேறு இல்லைப்பா, நான் வேறு இல்லைப்பா, சொல்லுங்க நான் வேறு இல்லைப்பா, நீங்கள் தான் என் வேறு ஆண்டவரே. ஆண்டவரே என் நம்பிக்கை உங்கள் நம்பிக்கையோட சேர்ந்திருந்தால் தான் எனக்கு வேல்யூ. ஹல்லேலூயா. கேஆசியை போல என் நம்பிக்கையை மாத்திரமே நான் பார்த்து பார்த்து பழகிட்டேன். என் கண்ணை திறங்க, என் கண்ணை திறங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடம் காடுவிடு உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், எவரே அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. கையை உயர்த்தி அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருக்கும் போது மிகுந்த தைரிய மிகுந்த நன்மைக்கு ஏதுவான உங்களுடைய தைரியத்துல ஓ நீங்க பலப்படும்படியா கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரும். எந்தெந்த காரியத்துல நம்பிக்கை இழந்து போய் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களோ, ரீகா பாபா பா சாரி பாத்து ஊர் விதவையே போல கொஞ்சமா கொஞ்சம் எண்ணெய் இருக்கு சாப்பிட்டுட்டு சாகலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இன்னைக்கு அந்த வார்த்தையை தூக்கி போடுங்க. இன்னைக்கு சொல்லுங்க கர்த்தாவே, என் இன்ஜின் ஸ்டாப் ஆகிற இடத்துல எல்லாம், என் நம்பிக்கை என்கிற இன்ஜின் ஸ்டாப் ஆகிற இடத்துல எல்லாம் உங்க இன்ஜின் ஸ்டார்ட் ஆகட்டும். பிகாஸ் ஹல்லேலூயா, நீங்க என்ன பறக்க செய்கிறவர் ஆண்டவரே, என்ன நிமிர செய்கிற என் தலையை நிமிர செய்கிறவர் நீர் ஆண்டவரே. ரூபாலானா ராகா பாரா சாதாரானா லாலா. தேவ மகிமை இறங்கி வருகிறது, தேவ மகிமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில காரியங்கள் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. மருத்துவமனையில் போய் டாக்டர்கிட்ட கேட்கணும்னு விருப்பப்படுற ஆனால் பயமா இருக்கு. இன்னைக்கு காலையில் கர்த்தருடைய சுகம் அளிக்கிற வரம் உன் நம்பிக்கையோடு சேர்ந்து உனக்குள்ளே வருகிறது. இப்பொழுது இயேசுவி நாமத்தினால கர்த்தர் சுகம் தருகிறார், கர்த்தர் சுகம் தருகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. உன் சிறையோட நீ அரணுக்கு திரும்பு. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும். உன் நம்பிக்கை உன்னுடையதல்ல, அவருடையதானபடினால் ரெட்டிப்பான கத்த நன்மையை தரப்போகிறார். ரெண்டு இன்ஜின் உனக்கு ரெண்டு இன்ஜின் ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. நீ தரையில ஊறுகிறவன் அல்ல, நீ மேலே பறக்கிறவன் ஆனபடினால் உனக்கு தேவையான அபிஷேகத்தை கத்த தருகிறார். இன்றைக்கு ரிசீவ் பண்ணு, இருக்கிற இடத்துல ரிசீவ் பண்ணு. தேவ மகிமை இறங்கி வருகிறது. ரிசீவ் ரிசீவ் தி அனாயிண்டிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. சில ஆண்டவர் சொல்லுகிறார், சில பேர் வாயெல்லாம் எதிர்மறையான வாழ்க்கைய வார்த்தையால நிரம்பி இருக்கிறது. நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கிறான். வீட்டில் உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் அதையே பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்பிக்கை உரையில வார்த்தைகளை பேசு. ஜீவன மரணம் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உன் வாய் வழியாக தான் தேவனுடைய நம்பிக்கை பாய்ந்து செல்லும், உன்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. சொல்லுங்க, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பியிருக்கே,
அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா உம்மை தான் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போ நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா உம்முடைய வார்த்தையினால் இன்றைக்கு எங்களோடு நீர் பேசினதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தைரியத்தோடு கடந்து செல்கிறோம் ஏனென்றால் எங்கள் வேர் நீர் ஆண்டவரே we are just a branch we are not a root to God you are a root மலை இல்லாத தாழ்ச்சி அடைகிற காலத்திலும் நீங்க வேரா இருக்கிறதுனால நீங்க வேருக்குள்ள சாரத்தை வச்சிருக்கிறதுனால அந்த சாரை நான் சாப்பிட்டு மிகுந்த கனி கொடுப்பேன்ப்பா அதுதானப்பா நீங்க யோவான்ல சொன்னீங்க நான் செடியா இருக்கிறேன் நீங்க என்னல கொடியா இருக்கிறீங்க ஸ்தோத்திரங்கள் எங்க நம்பிக்கை நீங்க தான் என் நம்பிக்கை நீங்க தான் சொல்லி உங்களை சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் என் நம்பிக்கை பலப்பட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க நன்மையும் கிருபையும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் தொடரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்ற வசனத்தின்படி தளர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் திரும்பவுமாக நம்பிக்கைகள் பிறப்பதாக டபுள் இன்ஜின் பிலிவர்சனைய மாற்றுங்க ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமென் ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவசித சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய ஐக்கியமும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக கர்த்தர் தாமே அவர் தம்முடைய நம்பிக்கையை குறி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக மறந்து விடாதிருங்கள் நாளை முதல் தினமும் காலை 10:30 to 12 வரைக்கும் விபிஎஸ் சாயன் கிட்ஸ்க்காக விபிஎஸ் நடைபெறும் உங்களுடைய நண்பர்கள் நண்பருடைய பிள்ளைகள் யார் வேண்டும் என்றாலும் இதில் கலந்து கொள்ளலாம் நீங்கள் ஜூம் கோட் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுங்க அவள் அதில் கலந்து கொள்ளலாம் 1.5 மணி நேரம் தேவனோடு கூட நாம் பிள்ளைகள் கழிக்கட்டும் வருகிற நாட்களில் பரிசுத்த சந்ததியாய் அவர்கள் வளரட்டும் அதே போல் தினந்தோர் இன்றைக்கு மாலை நடக்க இருக்கிறதான அந்த இயேசுவோடு கொஞ்ச நேரம் நடைபெறாது வருகிற நாட்களில் அதை குறித்த அறிவிப்புகளை நாங்கள் உங்களுக்கு தருவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் காணிக்கைகளினாலும் தசவ பாகங்களினாலும் சபையையும் ஊழியக்காரர்களையும் தாங்குங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய காணிக்கைகளை தசவ பாகங்களை நீங்கள் கொடுக்க விரும்பினால் பாஸ்டர் அருண் அவர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது நம்முடைய அலுவலகத்தில் பணி செய்கிற சிஸ்டர் மாசியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக